பார்க்கும்மடியேன் உடை சூழ்ந்த புலி அதன்மேல் அறவாடாணி பொன்னடிக்க மனம் வைத்த புகழ் துணைக்கும் அடியேன் அடல் சூழ்ந்த வேல் நம்பி கோற்பொலிக்கும் அணியேன் ஆரூரன் ஆரூரில் அம்மானு காலேன் பத்தராய் பணிவார்கள் எல்லார்க்கும் அடியேன் பரமனையே பாடுவார் அடியார்க்கும் அடியேன் சித்தத்தை சிவன்பாலே வைத்தார்க்கும் அடியேன் திருவாரூர் பிறந்தார்கள் எல்லார்க்கும் அடியேன் முப்போதும் திருமேனி திண்டு பார்க்கடியேன் முழு நீரு பூசிய முனிவர்க்கும் அடியேன் அப்பாலும் அடி சார்ந்தார் அடியார்க்கும் அடியேன் ஆரூரன் ஆரூரில் அம்மானு காளே மன்னியசி மறைநாவன் நின்ற ஊர் பூசல் வரிவலையால் மாணிக்கும் நேசனுக்கும் அடியேன் தென்னவனாய் உலகாண்ட செங்கனார்க்கடியேன் திருநீல கண்டத்து பானனார்க்கடியேன் என்னவனமரனடியே அடைந்திட்ட சடயன் இசைஞானி காதலன் திருநாவலூர்கோன் அன்னவனம் ஆரூரன் அடிமை கேட்டுவப்பார் ஆரூரில் அம்மானு கண்பராவாரே. அப்பனை கடந்த சூதி கருணையே உருவமாகி அற்புத கோல நீடி அருமறை சிலத்தின் மேலாம் சிற்பர வியோகமாகும் திருச்சிற்றம்பலத்துள் நின்று பொற்புடன் நடம் செய்கின்ற பூங்கழல் போற்றி போற்றி கவாய் கனகத்திரடே போற்றி கைலை மலையானே போற்றி போற்றி ஆரூர் அமந்த அரசே போற்றி சிரா திருவையாரா போற்றி. திருச்சிற்றம்பலம் அரைசனே அன்பர்க்கடியனேனுடைய பனே ஆவியோடு ஆக்கை புரை புரை கணிய புகுந்து நின்றுருக்கி பொய்யிருள் கடிந்தமை சுடரே திரைபராமன்னும் அமுதத்தெண் கடலே திருப்பெருந்துரை உரை சிவனே உரை உணர்விறந்து நின்று உணர்வதோர் உணர்வே யான் உன்னை உரைக்குமாறு உணர்த்தே. வேதநெறி தழைத்து ஒங்க மிகு சைவத்துறை விளங்க பூத பரம்பரை பொலிய புனிதவாய் மலர்ந்து அழுத சீத வளவயர் புகழி திருஞான சம்பந்தர் பாதமல தலை கொண்டு திருத்தொண்டு பரவுவாம்.
திருநாவுக்கரசு வலதிருத்துண்டின் நெறிவாழ வருஞான தவமுனிவர் வாகீசர் வாய்மை திகழ் பெருநாமச்சீர் பரவலுருகின்றேன் பேருலகில் ஒரு நாவுக்கு உரை செய்ய உண்ணாமை உணராதேன். நேசம் நிறைந்த உள்ளத்தார் நீளம் நிறைந்த மணிகண்டத்து ஈசன் அடியார் பெருமையினை எல்லா உயிரும் தொலையெடுத்து தேசம் உய்ய திருத்தொண்டத் தொகை முன்பணித்த திருவாலன் வாசமலர் மென்கடல் வணங்க வந்த பிறப்பை வணங்குவாம். எழுதருமறைகள் தேரா இறைவனை எல்லிக்கங்குல் பொழுதொரு காலத்து என்றும் பூசனை விடாது செய்து தொழுதுகை தலைமேலேற துளும்பு கண்ணீரில் மூழ்கி அழுது அடியடைந்த அன்பன் அடியவர்க்கு அடிமை செய்வாம். தூக்கு சீ திருத்தொண்டத் தொகை விரிவாக்கினான் சொல்ல வல்லபிரான் எங்கள் பாக்கிய பயனாம்பதி குன்றைவாள் செக்கிழாரடி சென்னி இருத்துவாம். எல்லாம் அல்ல இறைவனுடைய திருவரு கருணையும் குருவருளும் முன்னின்று அருள் செய்ய புரசை திருநெறி கழகமும் கமலவிநாயகர் சச்சங்கமும் இணைந்து சிந்திக்கக்கூடிய திருத்தொண்டர் புராணமாகிய ஞான நூலினை தொடர்ந்து சிந்திக்கக்கூடிய வாய்ப்பு கிடைக்கப்பெற்றிருக்கின்றது. அவ்வகையிலே குருவருளையும் திருவருளையும் மனமொழி மெய்களாலே வணங்கி வருகை தந்திருக்கின்ற அடியார் பெருமக்களுடைய திருவடிகளை பணிந்து இன்றைய சிந்தனையை சிந்திக்க முற்படுகிறோம். நாம் கடந்த வகுப்பில் நம்முடைய நம்பி ஆரூரருடைய அருள் வரலாறாகிய தடுத்தாட்கொண்ட புராணத்தில் வழக்கு மன்றத்திலே வந்து வழக்கை பதிவு செய்த நிலையில் அங்கு அவையோர்கள் இறைவரை பார்த்து பெரியவரே உம்முடைய வழக்கை இந்த மன்றத்தில் பதிவு செய்ய வேண்டுமென்றால் ஆட்சியில் ஆவணத்தில் மற்ற அயலாதம் சாட்சியில் மூன்றில் ஒன்று காட்ட வேண்டும் என்று சொல்ல வந்த முதியவராகிய அந்த பெரியவர் என்னிடத்தில் ஆவணம் இருக்கிறது என்று சொல்ல எங்கே அந்த ஆவணத்தை காட்டும் என்று மன்றம் சொல்ல ஏற்கனவே நான் திருமண பந்தலில் ஓலையை காட்டினேன் அப்பொழுது வலி செய்து என் கையிலே பறித்து இந்த ஓலையை கிழித்து விட்டார். எனவே என் ஓலைக்கு என்ன பாதுகாப்பு இருக்கிறது என்று கேட்டபொழுது சபையோர்கள் சொன்னாங்க பெரியவரே நாங்கள் தீங்குற ஒட்டோம் எனவே உங்கள் ஓலைக்கு நாங்கள் பாதுகாப்பு தருவோம் நீங்கள் காட்டலாம் என்று சொல்ல அப்பொழுது அந்த ஓலையை அவர் எடுத்து கொடுக்க அவரிடத்தில் இருந்து வாங்குவதற்காக பணிந்து சென்று கரணத்தான் என்று சொல்லப்பெறுகின்ற அந்த ஓலையை வாசிக்கக்கூடிய கரணத்தான் சென்று வணங்கி அந்த ஓலையை வாங்கி கொண்டு மெல்ல அந்த சுருள் விரியை விரித்து அதற்குள் என்ன இருக்கிறது என்று வாசகம் செப்புகின்றான் அப்படிங்கிற வகையில் நம்ம கடந்த வகுப்பில் சிந்தித்திருந்தோம். அதனுடைய தொடர்ச்சியை நாம் இப்பொழுது சிந்திக்க இருக்கின்றோம். எனவே அந்த ஓலையில் என்ன எழுதப்பட்டிருந்தது என்று சொன்னால் ஆதி மறை நாவல் ஆதி சைவன் ஆரூரன் செய்கை பெருமுனி வெண்ணெய் நல்லூர் பித்தனுக்கு யானும் என்பால் வருமுறை மரபுலோரும் வழி தொண்டு செய்தற்கு ஓலை இருமையால் எழுதி நேர்ந்தேன் இதற்கு இவை என் எழுத்து என்று ஓலையில் எழுதப்பட்டிருந்தது. அந்த ஓலையை பார்த்த மாத்திரத்தில் வாசகம் கேட்டவர்களெல்லாம் அந்த மேல் எழுத்து என்று சொல்லக்கூடிய சாட்சி எழுத்துக்கை இதெல்லாம் பார்த்துவிட்டு நம்பி ஆரூரரை பார்த்து ஆரூரரே இந்த ஓலையில் இருக்கிற எழுத்து உங்களுடைய பாட்டனாருடைய கையெழுத்து தானா பார்த்து சொல்லும் என்று சொல்லுகிறார்கள். வாசகம் கேட்ட பின்னர் மற்ற மேல் எழுத்திட்டார்கள் ஆசிலா எழுத்தை நோக்கி அவை ஒக்கும் என்ற பின்னர் மாசிலா மறையோர் ஐயா மற்ற உங்கள் பேரனாதம் தேசுடை எழுத்தே ஆகில் தெளிய பார்த்து அறிமின் என்றார். எனவே அந்த அவையோர்கள் சொன்னாங்க நம்பி ஆரூரரை பார்த்து இந்த ஓலையில் எழுதப்பட்டிருக்கின்ற கையெழுத்து
உங்களுடைய பாட்டனாருடைய கையெழுத்து தானா, பார்த்து சொல்லும் என்று சொல்லுகிறார்கள். இதை கேட்ட உடனே இறைவர் அங்கிருந்தவர் சொல்லுகிறார், இவர் பாட்டனாரையே இவர் பார்த்ததில்லையே, அவருடைய கையெழுத்து இவருக்கு எப்படி தெரியும், அதனால் இதை விடுத்துவிட்டு திருநாவலூரில் இவருடைய பாட்டனார் எழுதி கொடுத்த ஓலை கொண்டு வந்து அந்த எழுத்தும் இந்த எழுத்தும் ஒப்பு நோக்கி நீங்கள் வந்ததை சொல்லலாம், நான் ஏற்றுக்கொள்கிறேன் என்று முதியவராகிய மறையவர் கூறுகிறார். அசுலர் அந்தனர் கூற இன்னும் ஆள் ஓலை இவனே காண்பான், தந்தைதன் தந்தை தான் வேறு எழுத்து கை சாந்து உண்டாகில், இந்த ஆவணத்தினோடும் எழுத்து நீர் ஒப்பு நோக்கி வந்தது மொழிமின் என்றான் வலிய ஆட்கொள்ளும் வள்ளல். இந்த உயிர்களை தன்பார்படுத்தான், நம்முடைய திருவாசகர் சொன்னால் தன்பார்படுத்தானுக்கே என்று சொல்வார், வலிந்து வலிந்து வந்து அந்த உயிருக்கு நன்மை செய்ய வேண்டும் என்ற கருணை நோக்கம் உடையவன் நம்முடைய பெருமான். அதனால் அவர் இங்கே என்ன சொல்கிறார், அவ்வாறு அவையோர்கள் கூறுகின்ற பொழுது அதற்கு மறுத்துவிட்டு நீங்கள் இவருடைய தந்தைதன் தந்தை ஆக பாட்டனார் எழுதிய ஓலை திருநாவலூரில் ஆவண பாதுகாப்புக்குரிய இடத்திலிருந்து கொண்டு வரச் செய்து அதனோடு ஒப்பு நோக்கி வந்தது மொழிமின், நீங்கள் என்ன சொன்னாலும் சரி நான் கேட்டுக்கொள்கிறேன் என்று மறையவர் சொல்ல, யார் அவர், வலிய ஆட்கொள்ளும் வள்ளல். இப்போ இவர் மறுத்து நிற்கிறார், இறைவனோ நீ என் அடிமை என்கிறார், இவரோ நான் உன் அடிமை இல்லை, யார் நீ என்ன பித்தனோ என்று வலிந்து மறுத்து நிற்கிறார். இப்படி மறுத்து நிற்பவரை கண்டு விட்டு விடாமல் பார்க்கலாம், நீயா நானா பார்த்து விடலாம் என்று அவரும் போகிற மாதிரி இல்லை. எனவே எப்படியாவது இந்த பிறப்பில் நம்பி ஆரூரரை ஆட்கொள்ள வேண்டும் என்ற கருணை நோக்கத்தில் வந்து நிற்கின்ற பெருமான். எனவே உயிர் அந்த பெருமானுடைய கருணையை எதிர்நோக்கி காத்து பெருமானே அருள் செய் என்று வேண்டி நிற்கக்கூடிய உயிர்கள், அந்த பக்குவம் அந்த நிலைக்கு வரக்கூடிய உயிர்கள் மிக குறைவு. அதனால்தான் பெருமான் சில பேர்த்த விரும்பி ஆட்கொள்ளும் பொழுது அவர் பாட்டுக்கு நல்ல ஒரு விளையாட்டை செய்து வலிய ஆட்கொள்வார். நாம் விலகி விலகி போவோம், நம்மளை ரெண்டு தட்டு தட்டி 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 கொண்டு வந்து குணம் சேர்த்திடுவார், எப்படி வந்தோம்னே தெரியாது. அதை மட்டும் அன்னைக்கு பெருமான் செய்யாமல் போயிருந்தானா அல்லது அதை செஞ்சிருந்தானா நான் இன்னைக்கு இங்கே வந்திருக்க மாட்டேன் அப்படின்னு ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் சில அனுபவங்கள் இருக்கலாம். அதாவது கொடுத்தும் எடுத்தும் ஆட்கொள்வார். சில பேர்த்துக்கு பொன் பொருள்லாம் கொடுத்து அப்படியே தன்பால் படுத்து ஈர்த்து கொள்வான், சில பேர்த்த அவங்ககிட்ட இருக்கலாம் எடுத்து ஆட்கொள்வது உண்டு. எனவே கொடுத்தும் வேற வகையாக சொல்லணும், ஆனால் கொடுத்தும் எடுத்தும் ஆட்கொள்ளுகின்ற பெருமா நம்முடைய பெருமா. அதனால் அவரை போல இன்னொருவர் ஆட்கொள்வதற்கு இணையானவர்கள் ஒருத்தரும் இல்லை. அதனால தான் மணிவாசக பெருமான் மிக அழகாக ஒரு வினா கேட்பார், ஆரொருவர் இவ்வண்ணம் ஆட்கொள்ளும் வித்தகர். எங்கள் பெருமான் ஆட்கொள்வது போல உலகத்தில் எந்த சமயத்திலாவது உண்டா அப்படின்னு கேட்கிறார். ஆரொருவர் இவ்வண்ணம் ஆட்கொள்ளும் வித்தகர்தார் வாரூருவ புன்முலையீர் வாயார நாம்பாடி. அந்த பெருமானை ஆடேலோர் எம்பாவாய் என்று ஓரொருகால் எம்பெருமான் என்கிற பாட்டில் ஆரொருவர் இவ்வண்ணம் ஆட்கொள்ளும் வித்தகர் தாள். அந்த பெருமானுடைய திருவடி அவர் வலிய வந்து ஆட்கொள்வது போல உலகத்தில் நீங்கள் எங்கேயும் காண முடியாதுனர். ஆக வலிய ஆட்கொள்ளும் வள்ளல், இறைவனுக்கு வள்ளல்னு பேருங்க. அப்படியே மணிவாசர் வாக்கில் பார்த்தீங்கன்னா, வான் பழித்து இம் மண் புகுந்து மனிதரை ஆட்கொள்ளும் வள்ளல். அந்த பெருமானை பற்றி குயிர்ப்பத்தில் சொல்லியிருப்பார், இறைவன் எப்படிப்பட்டவரார், வான் பழித்து வானுலகம் எனக்கு வேண்டாம், இந்த மண்ணை விரும்பி வந்து வான் பழித்து இம் மண் புகுந்து இந்த மண்ணை விரும்பி வந்து வெளிப்பட்டு வந்து ஆட்செய்வதில் வள்ளல் அவனார். வான் பழித்து இன் மண் புகுந்து மனிதரை ஆட்கொள்ளும் வள்ளல்னார். அதான் இங்கே வலிய ஆட்கொள்ளும் வள்ளல்.
இப்போ மாணிக்கவாசகர் விரும்பி ஆட்பட்டார், இல்லை சிவபெருமான் விரும்பினா அவரை பிடிக்கணும்னு. அப்போ அவர் குதிரை வாங்கத்தான் வந்தார், அவரை ஈர்த்து ஆட்கொண்டான் இல்லைங்களா. இரும்பு தரு மனத்தேனை ஈர்த்து ஈர்த்து என் என்பு உருக்கி கரும்பு தரு சுவை எனக்கு காட்டினை, அப்படி வலியை ஆட்கொண்டார். இவர் தான் அவருக்கு முன்னே போய் உட்கார்ந்தார், அவர் நாளைக்கு வரார்னா இன்றைக்கே போய் இவர் தான் உட்கார்ந்துருந்தார். ஆக வலியை ஆட்கொள்ளும் வள்ளல் என்பது மணிவாசகருக்கும் பொருந்தி இருப்பதை நாம் பார்க்கலாம். அதனால் இங்கே எழுத்து ஓலை கொண்டு வாங்க, ஒப்பு நோக்குங்க, என்ன சொன்னாலும் நான் கேட்டுக்கொள்கிறேன்னார். உடனே மறையவர்கள் ஆள் அனுப்புனாங்க, அவங்க போய் திருநாவலூருக்கு சென்று அந்த ஆவண பாதுகாப்பு இடத்தில் சென்று ஒரு ஓலை, அதாவது ஆரூரன் என்று சொல்லக்கூடிய ஆதி சைவருடைய ஓலை ஒன்றை கொண்டு வந்து இங்கே கொடுக்க போகிறாங்க. அசுலர் திரண்டமா மறையோர் தாமும் திருநாவலூர் கோமுன் மருண்டது தெளிய மற்ற மறையவன் எழுத்து ஆள் ஓலை அரண் தரு காப்பில் வேறொன்று அழைத்து உடன் ஒப்பு நோக்கி இரண்டும் ஒத்திருந்தது என்னே இனி செயல் இல்லை. அப்படியே ஒரு ஆள் அனுப்புனாங்க, அவன் சென்றான், ஆவண பாதுகாப்பிருந்து ஒரு ஓலையை கொண்டு வந்து கொடுக்கிறான். அந்த அவையில் இருக்கக்கூடிய நீதிபதிகள் அந்த எழுத்தை ஒப்பு நோக்குனாங்க, என்ன அதிசயம், இரண்டு எழுத்தும் ஒன்று போல் இருக்கிறதே. உடனே தீர்ப்பு சொல்லப்படுகிறனர், எனவே இரண்டும் ஒத்திருந்தது என்ன இனி செயல் இல்லை. தீர்ப்பு சொல்கிறாங்க, என்ன தீர்ப்பு பாருங்க. நான்மறை முனிவனார்க்கு நம்பி ஆரூரர் தோற்றீர், நான்மறை முனிவனார்க்கு நம்பி ஆரூரர் தோற்றீர், பான்மையின் ஏவல் செய்தல் கடன் என்று பண்பில் மிக்க மேன்மையோர் விளம்ப நம்பி விதிமுறை இதுவே ஆகில் யான் இதற்கு இசையேன் என்ன இசையுமோ என்று நின்றார். அவர் என்ன பண்ணார், ஏன்னா முதலே சொன்னார், மன்றத்தில் இருக்கவங்க கேட்டாங்க, ஆரூரரே இவர் உம்மை அவருடைய அடிமை என்று சொல்லுகிறார், இதற்கு நீர் என்ன கூறுகிறீர். சுவாமி நான் சிந்தித்து பார்க்கிறேன், ஆதி சைவன் என்பது நீங்கள் அறிந்தவர்கள், நீங்கள் அனைத்து நூல் அறிந்தவர், ஆதி சைவன் என்பதும் உங்களுக்கு தெரியும், எனவே நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ நான் கேட்குறேன், இது மனத்திற்கு எட்டாம் மாயை அப்படின்னு முன்னமே சொன்னார் பாருங்க. இந்த மன்றம் என்ன தீர்ப்பை வழங்குகிறதோ அதற்கு நான் கட்டுப்படுகிறேன்னு நம்பி ஆரூரர் சொன்னார். பெருமான் என்ன சொன்னார், ஓலையை கொண்டு வா, இந்த ஓலையோடு ஒப்பு நோக்குங்க, வந்த பிறகு நீங்கள் என்ன சொன்னாலும் நான் கேட்குறேனார். இப்போ ரெண்டு பேருமே நீதிமன்றத்தின் தீர்ப்புக்கு கட்டுப்படுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அவர் வழக்கு தொடங்கிறதுக்கு முன்னையே சொன்னார், ஏ ஓலையை கொண்டு வாங்க, ஒப்பு நோக்குங்கள், பிறகு நீங்கள் என்ன சொன்னாலும் நான் கேட்கிறேன்டார். இது நம் பெருமானுடைய வாசகம். எனவே அந்த மன்றம் சொல்லிச்சு, தீர்ப்பு எப்படி சொல்லிச்சுன்னு பாருங்க. ஒரே ஒரு வரி, நான்மறை முனிவனார்க்கு நம்பி ஆரூரர் தோற்றீர். அவரை பார்த்தாருங்க, சுந்தரர் நிற்கக்கூடிய நம்பி ஆரூரரை பார்த்து, ஆரூரரே நீர் இவ்வழக்கில் தோற்றுவிட்டீர். அவர் வெற்றி பெற்று விட்டார். நான்மறை முனிவனார்க்கு நம்பி ஆரூரர் தோற்றீர். அடுத்து சொன்னாங்க, இனி அவர் என்ன சொல்லுகிறாரோ அதுக்கு கட்டுப்பட வேண்டியது உமது கடன். அவ்வளோதான் தீர்ப்பு. எனவே நான்மறை முனிவனார்க்கு நம்பி ஆரூரர் தோற்றீர், பான்மையில் ஏவல் செய்தல் கடன், இனி அவர் உன்னை பார்த்து என்ன கூறுகிறாரோ அதையெல்லாம் செய்ய வேண்டிய அடிமை நீர். நீ சிந்தித்து பாருங்க, ஆசில் அந்தனர் இன்னொரு அந்தனருக்கு அடிமையாதல் இல்லை என்கின்ற அந்த சட்டத்தை யார் இப்போ உடைச்சிருக்கிறார், பெருமானே வந்து உடைச்சிருக்கிறார். அது வரைக்கும் அப்படி ஒரு சட்டம் இருந்துச்சு அப்படின்னா ஆம் இருந்தது, ஆனால் இன்னைக்கு என்ன ஆச்சுன்னாரு, அந்த சட்டத்தை இறைவனே என்ன செய்து விட்டாருங்க, உடைத்து விட்டார். இனி சட்ட திருத்தம், நிறைய நேரங்களில் பார்த்தீங்கன்னா பழைய சட்டம் ஒன்று இருக்கும், அந்த ஆட்சியினுடைய சூழலுக்கேற்ப சில சட்ட திருத்தங்கள் செய்யப்படுது பாருங்கள்,
அந்த மாதிரி பெருமான் இப்போ என்ன திருத்தம் செஞ்சாரு, அந்தனரும் அடியவருக்கு அடிமை ஆகலாம். அது வரைக்கும் என்ன இருந்துச்சுன்னா அந்தனர்கள் யாருக்கும் அடிமை என்பது கிடையாது. இங்கே சொன்னார், இது ஏன் அப்படி சொன்னார்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் வரலாற்றை நுழைந்து பார்த்தீங்கன்னா பார்க்கலாம், நம்முடைய நாவுக்கரசு பெருமானிடத்தில் அடிமை பண்பு கொண்டிருந்தார் அப்போதி அடிகளார். அப்போ அவரை தலைவராக குருநாதராக ஏற்றுக்கொண்டு அவரிடத்துல பணிந்திருந்தார் இல்லைங்களா. அப்போ அங்கேயே அது இருக்குது, ஆனால் சட்டத்தில் இல்லை. ஏன்னா இது அடிமைப்படுத்துகின்ற முறை என்பதனால இங்கே சொன்னார், உன் தந்தை தன் தந்தை கொடுத்த ஓலை, எனவே அந்த ஆவணத்தின் அடிப்படையில் நம்பி ஆரூரரே நீ தோற்றுவிட்டீர், அவர் என்ன பணி செய்ய சொல்லுகிறாரோ அதுதான் உம்முடைய வேலை. இது நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பு. எனவே பான்மையில் ஏவல் செய்தல் கடன் என்று பண்பின் மிக்க மேன்மையோர் விளம்ப, அவங்க அதை சொல்லி முடித்த உடனே நம்பி ஆரூரர் தீர்ப்புக்கு பின் இந்த இதை பற்றி நீங்கள் என்ன கருதுகிறீர்கள். இன்னைக்கெல்லாம் அப்படி தான், செய்தியாளர்கள் போய் உடனே வெளியே வந்துச்சா, இந்த வழக்கில் நீங்கள் தோற்று விட்டீர்களே, இதை பற்றி என்ன கருதுகிறீர்கள், நோ கமெண்ட்ஸ் அப்படின்னு போயிடுவோம் நாமளாக இருந்தா இல்லைங்களா. அவர் சொன்னார், விதிமுறை இதுவே ஆகில் யான் இதற்கு இசையேன் என்ன இசையுமோ, நீதிமன்றம் தீர்ப்பை வழங்கிய பிறகு நான் ஒத்துக்கொள்ள மாட்டேன் என்று சொல்ல முடியுமா, நான் கட்டுப்படுகிறேன். அதான் அவர் சொன்னது, இசையுமோ அப்படின்னு கேட்டால் ஆம் இசைந்துதான் ஆக வேண்டும். ஏன்னா நான் வழக்கு தொடங்குகின்ற பொழுதே நீதிமன்றத்தின் தீர்ப்புக்கு கட்டுப்படுகிறேன் என்று முன்னையே சொன்னதுனால இது மறுப்பதற்கு இல்லை, நான் அவர் சொல்லுகிற வண்ணம் பணி செய்கிறேன் அப்படின்னு வணங்கினார். இப்போ மன்றம் இதோட நிற்கலை, இந்த மன்ற தீர்ப்பு வழங்கிய பிறகு நம்ம நீதிபதிகள் தீர்ப்பு வழங்கின பிறகு பார்த்திங்கன்னா, இன்றைக்கி நீங்கள் பார்க்கலாம், ஒரு தீர்ப்பு நம்முடைய நீதிமன்றம் வழங்குகிறது என்று சொன்னார், அந்த தீர்ப்பை அரசு பின்பற்றுகிறதா என்று கண்காணிக்குங்க. இவங்க தீர்ப்பின் வண்ணம் நடக்கிறாங்களா அப்படின்னு கண்காணிக்கும். அந்த தீர்ப்பின் வண்ணம் அவங்க நடக்கலைன்னா இந்த நீதிமன்றத்தை அவமதித்த குற்றம் என்று ஒரு வழக்கு போட்டுருவாங்க. கண்டன்ஸ் ஆஃப் த கோர்ட் அப்படின்னு ஒரு வழக்கை பதிவு பண்ணி இவன் நீதி தீர்ப்பை வந்து மதிக்காமல் போயிட்டான் அப்படின்னு ஒரு வழக்கு இன்னைக்கு போடலாம். அதே போல் இங்கே மன்றம் என்ன சொல்லுகிறது, இவர் பெரியவர் வந்தார், ஆவணம் காட்டினார், வெற்றி பெற்று விட்டார், அவர் தோற்று விட்டார், இப்போ தீர்ப்பு கொடுத்தாச்சு, அதோடு நம்ம வேலை முடிஞ்சிருச்சுன்னு நிற்கலைங்க. அடுத்து என்ன பண்ணாங்க பாருங்க, திருமிகு மறையோர் நின்ற செழு மறை முனியை நோக்கி, அருமுனி நீர் முன் காட்டும் ஆவணம் அதனில் எங்கள் பெருமை சேர் பதியே ஆக பேசிய உமக்கு இவ்வூரில் வறுமுறை மனையும் நீடு வாழ்க்கையும் காட்டு என்றார். அந்த நீதிபதிகள் என்ன சொன்னாங்க, அந்த வந்து நிற்கிற முதியவராகிய பெரியவரை பார்த்து, திருமிகு மறையோர் நின்ற செழு மறை முனியை நோக்கி, அப்படியே அந்த பெரியவரை பார்த்து, அருமுனி அரும் தவத்துக்குரிய முனிவரே, நீர் உம்முடைய ஓலையில் என்ன எழுதியிருக்கிறது, திருவெண்ணெய்நல்லூர் பித்தன் என்று உன் பெயர் குறிக்கப்பட்டிருக்கிறது. அதாவது அந்த ஓலையில் என்ன எழுதியிருந்தது, திருநாவலூரை சார்ந்த ஆரூரனாகிய நான் திருவெண்ணெய்நல்லூர் பித்தனுக்கு வழிவழி அடிமைன்னு எழுதியிருக்குது. அதனால் என்ன கேட்டாங்க மன்றம், நீர் உம்முடைய ஓலையில் உம்முடைய பெயர் பித்தன் என்பதும் நீர் எங்களுடைய ஊருக்காரர் என்பதும் அதில் இருக்குது. அது பாருங்க எந்த ஊரா, பெருமை மிகு, அது பெருமை சேர் பதியே ஆக பேசி. அதுவும் எப்பவுமே ஒவ்வொருத்தருக்கும் அவங்க ஊர் மேலே ஒரு பற்று இருக்குங்க, இயல்பா எங்கள் ஊருங்க அப்படின்னு ஒரு பற்று இருக்கும் பாருங்க. அதனால் எங்கள் பெருமை சேர் பதியே ஆக பேசிய எங்களுடைய பெருமை மிக்க திரு வெண்ணெய்நல்லூரை உம்முடைய ஊர் என்று உன்னுடைய ஓலை சொல்லுகிறது. ஆனால் பெரியவரே, நாங்கள் உங்களை இந்த ஊரில் பார்த்ததே இல்லையே, எங்கே இருக்குது உங்கள் வீடு, உங்கள் தாய் தந்தையர் யார், உங்களுடைய மனைவி யார்,
உமது மக்கள் யார். எனவே உன்னுடைய மனையும் நீடு வாழ்க்கையும் காட்டு. மன்றம் என்ன கேட்குது, தீப்பு சொல்லியாச்சு, அதை ஏன் நாம கேட்டுட்டு கிடப்பானே, அவர் சொல்றது நீ கேளப்பா, தீர்ப்பு முடிஞ்சுச்சு, அதோட மன்றம் நின்று விடலை. இப்போ என்ன கேட்கிறது, நீர் பெருமை சேர் வெண்ணெய் நல்லூரே உமது பதியாக உமது ஆவணம் காட்டுகிறது, உம்மை நாங்கள் இந்த ஊரில் இதுகாரும் பார்த்தது இல்லை. எனவே உம்முடைய வீடு எங்கிருக்கிறது, உன்னுடைய மனை வாழ்க்கையில் உன் கூட இருப்பவர்கள் யார், நீ தனியாக இருக்கிறீரா, உனக்கு எத்தனை குழந்தைகள், வீடு எங்க, முகவரி சொல்லும், இதெல்லாம் கேட்டாங்க. எனவே நீடு வாழ்க்கையும், அதாவது மனையும் நீடு வாழ்க்கையும் காட்டு என்றார். பெருமான் அப்படியே பார்த்தார் அவையோர, ஏயா நாள்தோறும் வந்து என்னை கும்பிட்டு போறீங்க, என்ன அடையாளம் தெரியல உங்களுக்கு அப்படின்னு அப்படியே பார்த்தாருங்க. பார்த்து சொல்றாரு பாருங்க, பொறுவரும் வழக்கால் வென்ற புண்ணிய முனிவர், பொறுவரும் வழக்கால் வென்ற புண்ணிய முனிவர், என்னை ஒருவரும் அறியீராகில், என்னை ஒருவரும் அறியீராகில் போதும், என்னை ஒருவரும் அறியீராகில் போதும் என்று உரைத்து சூழ்ந்த பெருமறையவர் குலாமும் நம்பியும் பின்பு செல்ல திரு அருள்துறையே புக்கார் கண்டிலர் திகைத்து நின்றார். நீங்கள் திரு வெண்ணெய் நல்லூருக்கு போனீங்கன்னா இன்னைக்கும் பார்க்கலாம். இந்த கோயிலுக்குள்ளே நுழைகின்ற பொழுது வலது புறத்தில் வழக்காடு மன்றம் என்று இன்றைக்கி அதுக்கு பெயர் வைத்திருக்கிறாங்க. இப்போ இந்த வழக்கு அங்கே தான் நடந்தது, வழக்காடு மன்றத்தில். இவரை பார்த்து என்ன கேட்டாங்க, முனிவரே உமது மனையும் நீடு வாழ்க்கையும் காட்டு அப்படின்னு சொன்னோடனே, என்ன உங்களுக்கு தெரியலையா அப்படின்னாரு. தெரியலேன்னாங்க. நன்றாக பாரும், நான் யாருன்னு உங்களுக்கு தெரியவில்லை, தெரியலேன்னாங்க. சரி வாங்க காட்டுகிறேன் அப்படின்னு என்ன பண்ணார், இவர் வெளியே தானே போகணும், ஏன்னா உங்களுடைய வீடு எங்கே, உமது வாழ்க்கை எங்கேன்னு இங்கே கேட்டிருக்கிறாங்க. வெளியே போவார்னு பார்த்தா அவர் என்ன பண்ணாரா, உள்ளே போனாராம். என்னையா வீட்டை காட்டியானா அவர் கோயிலுக்குள்ளே போகிறாரு அப்படின்னாங்க. அதாங்க எங்களுக்கு தெரியல, வாங்க பின்னாடி போகலாம். ஏன், சுந்தரர் தோற்று விட்டார், அவர் பின்னாடி போவது அவருடைய கடனாகி போச்சு, அதனால் அவர் பின்னாடி எதுவுமே பேசாமல் போனார். பின்னாடி மறையவர்லாம் பார்த்தாங்க, ஒருவேளை கோயிலுக்குள்ளே போயிட்டு அப்புறம் வீட்டை காட்டுவாரோ, இது ஒரு கற்பனைங்க, நாம் என்ன நினைக்கிறோம், சில பேர் நினச்சிருப்பாங்க இல்லைங்களா, ஏன்னா நிறைய கூட்டம் இருந்திருக்கும். அதாவது மணமகள் வீட்டு சார்பாகவும் மணமகன் வீட்டு சார்பாகவும் ரெண்டு பக்கமும் கூட்டம் இருக்கும். இந்த வழக்கு வேற புதுசாக வந்திருக்குதுலேன்னு திருவெண்ணெய் நல்லூர் மக்களும் வந்திருப்பாங்க இல்லைங்களா, இப்போ மூணு தரப்பு மக்களும் அங்கே இருப்பாங்க. இப்போ எல்லாம் இப்போ இறைவருக்கு உள்ளே போகிறான்னு வச்சுக்கோங்களேன், என்ன நினைப்பாங்க, நான் காலையில் தாங்க கோயிலுக்கு போயிட்டு வந்தேன், அவர் போயிட்டு வரட்டும் அப்படின்னு சில பேர் நினச்சிருப்பாங்க. நான் நேத்தே கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டேன் அப்படின்னு சில பேர் நினச்சிருப்பாங்க. சில பேர் அமாவாசை பௌர்ணமி அதெல்லாம் அப்போ போய், நீ அடுத்த அமாவாசைக்கு போனால் கிடக்குது, அவங்க கோயிலுக்குள்ளே தானே போயிருக்கிறாங்க, வெளியே தானே வரணும், இந்த பக்கம் வரும்போது வீட்டு போய் பார்த்துட்டா போ அப்படின்னு இருந்திருக்கலாம். எனவே எல்லாரும் போனாங்கன்னு தெரியல, ஒரு சில பேர் பின்தொடர்ந்துருப்பாங்க, ஒரு சில பேர் இருந்திருக்கலாம். இருந்தவங்க என்ன நினைப்பு இருந்திருப்பாங்க, அட கோயிலுக்கு போகிறாரியா, சாமி கும்பிட போகிறாரு, திருப்பி இந்த பக்கம் தான் வரப்போகிறாரு, வரும்போது பார்த்துக்கலாம்னு நினச்சிருப்பாங்க. அப்படி நினச்சவங்கலாம் இறைவனை பார்க்க முடியல, உள்ளே போனவங்கலாம் பார்க்குற வாய்ப்பு. அதனால சொன்னார், வழக்கால் வென்ற புண்ணிய மூர்த்தி என்னை ஒருவரும் அறியீராகில் போதும், வாங்க போகலாம் போதும், ம் புறம்பயம் தொட போதுமே, அப்பர் தேவாரம் புறம்பய தொழ போதும், எல்லாத்தையும் கூப்பிடுவார், வாங்க போகலாம் போதும் என்பார். அது மாதிரி ஒருவரும் அறியீராகில் போதும் என்று உரைத்து சூழ்ந்த பெரு மறையவர் குழாமும் மறையவர் கூட்டமும் நம்பியும் பின்பு செல்ல, நம்பி செல்ல பிறகு மறையவர் செல்ல, எங்கே போனாராம், அந்த கோயிலுக்கு அருள்துறை என்று பெயர், திரு அருட்துறை, அதான் திரு வெண்ணெய் நல்லூர் கோயிலுக்கான பேர் திரு அருள்துறை, ஊரின் பெயர் வெண்ணெய் நல்லூர்,
கோயிலுக்கு பெயர் அருள்துறை. அது மாதிரி தான் திருவாரூர் என்பது ஊரின் பெயர், கோயிலுக்கு பூங்கோயில் என்று பெயர். பூம்புகலூர் ஊரின் பெயர், வர்த்தமானீச்சரம் என்பது கோயிலின் பெயர். மதுரை என்பது ஊரின் பெயர், ஆலவாய் என்பது கோயிலின் பெயர். இப்படி ஊருக்கு ஒரு பெயரும் கோயிலுக்கு ஒரு பெயரும் அன்றைய காலத்தில் இருந்தது. அதனால் இங்கே வெண்ணெய்நல்லூர் ஊர் அங்கே உள்ள கோயிலுக்கு பெயர் அருள்துறை என்று பெயர். எனவே இவர் அருள்துறைக்குள்ளே புகுந்தாராம். சொல்கிறார், திரு அருள்துறையே புக்கார். அப்படியே உள்ளே நுழைஞ்சாராம். நுழைய நுழைய அப்படியே போக போக மறைஞ்சிட்டாராம். புக்கார் கண்டிலர். பின்னாடி போனவங்களாம் எங்கே காணலை, எங்கேயா, இப்போ தானே போனார் உள்ள அப்படின்னு போனாங்களாம். பார்க்க திகைத்து போய் நின்னாங்களாம். கண்டிலர் திகைத்து நின்றார். அப்படியே திகைத்து நின்னாங்களாம். எம்பிரான் கோயில் நன்ன இலங்கு நூல் மார்வர் எங்கள் நம்பரம் கோயில் புக்கது என்கோலோ, எங்கள் நம்பரம் கோயில் புக்கது என்கோலோ என்று நம்பி தம் பெருவிருப்பினோடு தனித்தொடர்ந்து அழைப்ப மாதோடு உம்பரின் விடைமேல் தோன்றி அவர் தமக்கு உணர்த்தலுற்றால். என்ன நடந்தது? அப்படியே கோயிலுக்குள்ளே போனாராம். சுந்தரர் என்ன நினச்சிட்டு போகிறாராம், வீடை காட்டுன்னு சொன்னாங்க, கோயிலுக்குள்ளே போகிறாரு, என்ன பண்ண போகிறாரோ. அப்படியே பாருங்கள், மார்பர் இலங்கு நூல் மார்பர் எங்கள் வந்திருப்பதே அவரு தான், ஆனால் ஐயா வீட்டை காட்ட சொன்னா எங்கள் சாமி கோயிலுக்குள்ளே போகிறாரு இவர். எங்கள் நம்பரம் கோயில் புக்கது எங்கோலோ, எதுக்குயா கோயிலுக்குள்ளே போகிறாரு, நீதிமன்றம் வீட்டை தானே காட்ட சொன்னாங்க, இவர் கோயிலுக்குள்ளே போகிறாரு, என்ன நினைப்பில் போகிறாருன்னு தெரியலையே அப்படின்ட்டு எங்கோலோ என்று நம்பி அப்படி உள்ளே நுழைந்த பொழுது அவரை எப்படினா தம் பெரும் விருப்பினோடு தனி தொடர்ந்து அழைப்ப. எல்லாரும் கோயிலுக்குள்ளே வந்தாங்க, ஆனாலும் நம்பியை அழைத்தது போல மற்றவருக்கு இல்லை. அவருக்கு மற்றவங்களுக்கெல்லாம் பொது அழைப்பு, அவருக்கு சிறப்பு. அதனால் தனி பெரும் விருப்பம்னர் தனி பெரு விருப்பினோடு தனி தொடர்ந்து அழைப்ப மாதோடு உமையம்மையோடு இடப வாகனத்தில் மேலே சாமி அப்படியே அருள் காட்சி நல்கிறாருங்களாம். உம்பரின் விடைமேல் தோன்றி அவர் தமக்கு உணர்த்தல் உற்றார். இது அருமையான தொடர், உணர்த்தல் உற்றார். அதாவது உயிர் என்று சொல்லக்கூடிய யாராக இருந்தாலும் ஆன்மா உயிர் என்று சொல்லப்படுகிற அந்த உயிரானது இறைவன் உணர்த்த உணருமே அன்றி அவன் உணர்த்தாத பொழுது யாரும் உணர முடியாது. இந்த இடத்துக்கு யாரும் விதிவிலக்கு அல்ல. உயிர்கள் என்று சொல்லப்படுகிற அனைத்திற்குமே உணர்த்தத்தான் உணருமே அன்றி தானே உணர்கிற தன்மை உயிர்களுக்கு ஒருபோதும் கிடையாது. அது எந்த உயிராக இருந்தாலும் சா ஐயா அவருக்குமா ஐயா இவருக்குமா அப்படின்னு கேள்வியே இல்லை. உயிர் என்று வந்துவிட்டால் உணர்த்த உணருமே அன்றி உணர்த்தவில்லை என்றால் உயிர்கள் இறைவனை உணர முடியாது. அப்போ இங்கே இறைவன் என்ன பண்ணார், அவருக்கு உணர்த்துகிறார். அப்போ நேற்று வரை உணர்த்தாத பெருமான் இப்போ அவருக்கு உணர்த்துகிறார். என்ன உணர்த்துகிறார்? முன்பு நீ நமக்கு தொண்டன், முன்பு நீ நமக்கு தொண்டன், முன்னிய வேட்கை கூற பின்பு நம் ஏவலாலே பிறந்தனை மண்ணின் மீது துன்புறு வாழ்க்கை நின்னை தொடர்வு அற தொடர்ந்து வந்து நண்புலமறையோர் முன்னர் நாம் தடுத்து ஆண்டோம் என்றார். பெருமான் என்ன சொன்னாரா, உமையம்மையோடு அருள்காட்சி நல்குகின்ற இறைவன் நம்பி ஆரூரரை பார்த்து சொல்லுகிறார், நீ முன்பே நமக்கு தொண்டன். பெருமான் சொல்றார், நீ நமக்கு தொண்டன். எப்ப? முன்பே.
நீ கைலாயத்தில் இருந்தப்பா, நீ எனக்கு பக்கத்தில் இருந்து பணி செய்து கொண்டிருந்த அன்பன் நீ. எனவே முன்பு நீ தொண்டன் எனக்கு. அது மட்டும் இல்லை, முன்னிய வேட்கை கூற ஒரு விருப்பம் காரணமாக, என்ன விருப்பம் பின்னாடி சொல்ல போகிறார். எனவே விருப்பம் காரணமாக நம் ஏவலாலே, என்னுடைய ஆணையின் வண்ணம் தான் இந்த மண்ணில் வந்து நீ பிறந்தாய். நீங்கள் அப்படியே சித்தாந்தம் பார்த்தீங்கன்னா, இருவினைக்கு ஈடான யாக்கை அண்ணல் அருளால் நன்னி. உடம்பு என்பது வினைக்கு ஈடாக இறைவனால் கூட்டப்பெறுவது. நாம் நினைக்கிற உடம்பை நாம் எடுக்க முடியாது, அந்த தகுதி நம்மிடத்தில் ஒருபோதும் இல்லை, அது அவனிடத்துல தான் இருக்குது. அதனால் இருவினைக்கு ஈடான யாக்கை, என்ன பாவம் என்ன புண்ணியம், அந்த ரெண்டையும் கணக்கு போட்டு இந்த உடம்பில் எதை அனுபவிக்க வேண்டுமோ அதை கணக்கு பண்ணி தான் அந்த உடம்பை கொடுத்துருக்கிறார். வினைக்கு ஈடாகத்தான் உடம்பு வழங்கப்பட்டு இருக்கிறது. அதனால் அந்த உடம்பு அவன் அருளால் கூட்டப்பட்டது. அதனால் இங்கே சொன்னார், என் ஏவலாலே, நம் ஏவலாலே பிறந்தனை மண்ணின் மீது. எனவே என்னுடைய ஆணையின் வண்ணம் நீ வந்து இந்த மண்ணிலே வந்து தோன்றினாய். அப்படியே கொஞ்சம் அப்படியே பின்னோக்கி போனீங்கன்னா, இவர் நந்தவனத்துக்கு போனார், இரண்டு பெண்களை பார்த்தார், பிறகு திரும்பி வந்தார். இறைவன் சொன்னார், உன்னுடைய உள்ளம் அப்பெண்கள் பால் சென்ற காரணத்தினால் அம்மெல்லியலாருடன் காதல் இன்பம் கலந்து அணைவாய் என்ன. உடனே கைகளை தலைக்கு மேலே கூப்பி நின்று நம்பி ஆரூரர் அப்படியே அழுது நிற்கிறார். பெருமானே, கைகள் அஞ்சலி கூப்பி கலங்கினான், செய்ய சேவடி நீங்கும் சிறுமையேன் மையன் மானுடமாய் மயங்கும் வழி ஐயனே தடுத்து ஆண்டு அருள் செய் என விண்ணப்பம் செய்தார். அந்த விண்ணப்பின் பிரகாரம் தான்ப்பா நான் இப்போ வந்து நிற்கிறேன். பெருமான் வந்து என்ன சொல்கிறார், முன்பு நீ எனக்கு தொண்டன், வேட்கை காரணமாக மண் மீது பிறக்குமாறு நான் தான் உனக்கு ஆணையிட்டு அருளினேன், எனவே இம்மண் மீது நீ வந்து பிறந்திருக்கிறாய். சரி, இப்போ ஏன் வந்தன் தெரியுமா, அது காரணம் சொல்ல பாருங்க என்று அவ்வாறு சொல்லும்போது சொன்னார், மண்ணின் மீது பிறந்தனை துன்புறு வாழ்க்கை நின்னை தொடர்வு அற தொடர்ந்து வந்து. இது ஒரு அருமையான தொடர், துன்புறு வாழ்க்கை. இப்போ வாழ்க்கை என்பது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, துன்பத்தோடு கலந்தது வாழ்க்கை, துன்பு உரு வாழ்க்கை, துயர் உரு ஆக்கை என்று திருவாசகத்தின் தொடர்கள் நீங்கள் பார்க்கலாம். இந்த உடம்போடு கூடிய வாழ்வு என்பது துன்பத்துக்கு இடமாக இருக்கக்கூடிய வாழ்க்கை. அது தேவாரத்தில் பல இடங்களில் பதிவு செய்யப்பட்ட ஒன்று. மணிவாசக பெருமானும் அவ்வாறு பல இடங்களில் பதிவு செய்திருப்பார். எனவே வாழ்வு என்பது துன்ப கலப்போடு கூடியது தான் இந்த மனித வாழ்வு. அதனால் துன்புறு வாழ்க்கை நின்னை தொடர்வு அற, உனக்கு இந்த உலக வாழ்க்கையினுடைய பற்று கூடாது என்பதற்காக நான் வந்திருக்கிறேன். நான் எப்போ வந்தேன் தெரியுமா, உன்னை விடாது பிடிச்சிட்டு வந்தேன். அதை சொல் நீங்கள் பார்த்தீங்கன்னா தான் விளங்க முடியுங்க. தொடர்வு அற தொடர்ந்து, நீ உலகத்தினுடைய தொடர்பை விட வேண்டும் என்பதற்காக நான் உன்னை விடாது பிடிச்சிருக்கிறேன். இதுதான் இறைவனுடைய கருணை. அப்போ அவன் நம்மளை எப்படி ஆட்கொள்கிறான்னு கேட்டிங்கன்னா, நாம் உலகத்தின் தொடர்பை விடுவதற்காக நம்மளை விடாமல் பிடிச்சிருப்பான் அவன் தான். நாமெல்லாம் என்ன நினச்சிட்ருக்குறோம், நாம தான் அவனை பிடிச்சிட்ருக்குறோன்னு நினச்சிட்ருக்குறோம். இல்லவே இல்லைங்க, பிறவிதோறும் நம்மை தொடர்பவன் இறைவன் தான். ஒவ்வொரு பிறவியிலும் நம் கூடவே இருந்து நாம் கடை தேறுவதற்கான உதவியை செய்து கொண்டே இருக்கிறான். என்னைக்காவது ஒரு நாளைக்கு இந்த உயிர் அதை உணரும் என்பதனால் அவனுடைய கருணை தொடர்ந்து செய்து கொண்டே இருக்கிறானுங்க. அதனால் தொடர்பு அற தொடர்ந்து. நீங்கள் திருவாசகத்தில் பார்த்தீங்கன்னா, வாழ்வர வாழ்வித்த மருந்தே உம்பர்கட்கு அரசே ஒளிவர நிறைந்த யோகமே ஊற்றையேன் தனக்கு வம்பன பழுத்து என் குடி முழுது ஆண்டு வாழ்வு அற வாழ்வித்த மருந்து. இந்த வாழ்வு அற என்பது எது,
உடம்போடு கூடி உலகியல் இன்பங்களை நுகர்கின்ற வாழ்க்கையை அறுத்து உன் அருள் என்கின்ற வாழ்க்கையில் வாழும் வண்ணம் செய்த திறமது. அதான் வாழ்வு அற வாழ்வித்த மருந்து. வாழ்வு அற வாழ்வித்த. அப்போ வாழ்வு அறுதல் என்பது அந்த நா மா அதனோடு கூடிய வாழ்வு அருமாறும் சி வாவோடு கூடி வாழுமாறும் பெருமான் செய்தான். அவ்வளோதான், அதான் வாழ்வர வாழ்வித்த மருந்தே சைவ சித்தாந்தம்ங்க. அப்போ இறைவன் எதுக்கு நம்மளை தொடர்ந்து கொண்டு இருக்கிறான்னு கேட்டால், இந்த உலக வாழ்க்கையின் பற்றை நாம் விடுவதற்காகவும் நாம் அவனை பற்ற வேண்டும் என்பதற்காக நம்மை விடாது பற்றுகிறான். இது அவனுடைய கருணை. அது அதுதான், அதனால்தான் வள்ளுவ பெருமான் பற்று அற்றான் பற்றினை பற்றுனர். அவன் நம்மளை பற்றி கொண்டு தான் இருக்கிறான், அவன் நம்மளை விடுவதும் இல்லை. இந்த வாசகங்கள்லாம் இன்னைக்கு நாமெல்லாம் விட்டுட்டோம் இல்லைங்களா. இறைவன் உங்களை கைவிடுவதில்லை. நாம் விட்டுட்டோம் இந்த வாசகம் எல்லாம், வேற ஒருத்தவங்க பிடிச்சிக்கிட்டாங்க. நமக்கு அப்படி நம்ம பெருமான் ஒருபோதும் கைவிடுவதில்லை இல்லைங்களா. அதெல்லாம் நமக்குரிய வாசகம். என்ன பண்ணுறது, நாமெல்லாம் விட்டுட்டதுனால அது வேற இடத்துல போயிடுச்சு அந்த வாசகங்கள்லாம். எனவே நான் உன்னை விட்டு ஒருபோது விலகுவதும் இல்லை கைவிடுவதும் இல்லை. இதெல்லாம் எங்கேயோ படித்த மாதிரி இருக்கும், நம்ம வாசகம்தானுங்க. ஆனால் நாம் பயன்படுத்தாமல் விட்டுட்டோம், அவங்க பிடிச்சிக்கிட்டாங்க, வேற ஒன்றும் இல்லை. இந்த இந்த வரி பாருங்க, தொடர்பு அற தொடர்ந்து. அப்போ ஒரு இந்த உயிர் பாசத்தை விட வேண்டும் என்பதற்காக அவன் நம்மளை விடாமல் தொடர்கிறானா? ஏன் நீங்கள் விட்டுட்டீங்கன்னு தெரிஞ்சால் உங்களை பிடிச்சி தன்பால் ஈர்த்து கொள்ளணும். ஏன்னா அந்த ஒரு நொடி பொழுது கூட தாமதம் இல்லாமல் உங்களுக்கு அருள் செய்ய வேண்டும் என்பதற்காக அவன் விடாது தொடர்கிறான்களாம். என்ன அழகான தொடர்பாருங்க. ஆக எப்படிப்பட்ட வாழ்க்கை, துன்புறு வாழ்க்கை, துயரத்தோடு கூடிய வாழ்க்கை உன்னை தொடரக்கூடாது என்பதற்காக நான் உன்னை தொடர்ந்து வந்தேன்னார். இதை நினைச்சா அழுகை வராமல் வேற என்ன பண்ணுன்னு நினைச்சு பாருங்க. அவன் எதுக்காயா என்ன 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 எதுக்கு தொடர்ந்து வந்தான் கேட்டா, நான் துன்பப்படக்கூடாது என்பதற்காக என்னை தொடர்ந்து வந்து கொண்டே வருகிறானேன்னு சொன்னான். நீங்க என்னைக்கு அந்த உண்மை உங்களுக்கு, நம்ம அவங்க அவங்க அறிவுக்கு என்னைக்கு இந்த உண்மை உணர்கிறோமோ அன்னைக்கு நம்மால அழாம இருக்க முடியாது. ஐயோ அந்த கடவுள் என்ன தொடர்ந்தாரு, நான் யார யாரையோ தொடர்ந்துள்ளவா போயிட்டு இருந்தேன், இவன் என் பின்னாடி வரான்னு தெரியாமலே நான் பாட்டு சுத்திக்கிட்டு கிடந்தனே, கடவுளே நீ உன்னை நான் மறந்து இத்தனை காலம் கழித்து விட்டேனேன்னு அப்போ உயிர் நினைக்கும் போது தான் அந்த அன்பு புரிதல் அங்கே நடக்கும். அந்த நிலைக்குத்தான் பெருமான் இந்த உபகாரம் செய்கிறான். எனவே துன்புறு வாழ்க்கை நின்னை தொடர்வு அற தொடர்ந்து வந்து அப்படியே உன்னை விடாமல் உன் பின்னாடியே வந்து தொடர்வு அற தொடர்ந்து வந்து நண்புல மறையோர் முன்பு நல்ல நீதி ஒழுக்கமுடைய இந்த மறையவர்கள் முன்பு வந்து நாம் தடுத்து ஆண்டோம் என்றார். நீ கேட்டுக்கொண்ட இல்லையா, கைலாயத்தில் மண் மீது மயங்கும் போது பெருமானே தடுத்தாள வேண்டும் என்று 16 ஆண்டுகளுக்கு முன்பு நீ ஒரு விண்ணப்பம் செய்தாய், அதை நீ மறந்து விட்டாய், நான் மறக்கல. அதனாலதான் நிறைய பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, கடவுள்கிட்ட போய் அதையும் இதையும் கேட்காதீங்க, ஏன் நீங்கள் கேட்டதை நாம் மறந்துடுவோம், அது டெலீட்டும் பண்ண மாட்டோம், அப்படியே வச்சுருப்போம். இறைவன் வச்சுருப்பான் இல்லையா பதிவில், இவன் இதை கேட்டான் இதை கேட்டான் அதை கேட்டான், அதுக்கெல்லாம் ஒரு பிறவியை கொடுப்பான் அவன் அனுபவிக்கிட்டோம் அப்படின்னு விட்டார்னா, நம்ம கேட்டதுக்கெல்லாம் கொடுக்க ஆரம்பித்தாருன்னா நம்ம எத்தனை பிறவி எடுக்கிறது. அதனால் நம்ம என்ன பண்ணுவோம், சாமி இந்த நிமிடம் நான் ஏதாவது உன்னை கேட்டு வச்சுருப்பேன் அத்தனை ஆல் டெலிட், அப்படி இந்த நிமிடம் டெலிட் பண்ணிட்டு வருவானே, எனக்கு இது எங்கேயாவது தள்ளிடாதையா. சுந்தரர் கேட்டார் 16 வருஷத்துக்கு முன்னாடி கேட்டதை இன்னைக்கு வந்து நின்றேன். அந்த மாதிரி நான் எத்தனையும் கேட்டு வச்சிருக்கிறேன், ஒவ்வொன்றுக்கும் ஒரு பிறவியாக இருந்துச்சுன்னா, ஏதோ ஒரே பிறவியில் எல்லாத்தையும் கொடுத்து அனுபவிச்சுன்னா பரவாயில்ல, நாம் அப்படியே கேட்டிருக்க போகிறோம். இந்த பக்கம் வடக்க கேட்டோமா அடுத்து தெற்க கேட்டிருப்போம். இப்போ என்ன பண்ண, இதையும் அதையும் கொடுக்கணுமா, தனித்தனியாக தானே கொடுத்தா வேணும், பக்கம் பக்கமாக கேட்டால் ஒரே பிறவியில் கொடுத்து முடிச்சிடலாம், அப்படியே கேட்டிருப்போம். அவங்கவுங்க நெஞ்சை தொட்டு பார்த்தா தெரியும் நாம் என்னெல்லாம் சாமிகிட்ட கேட்டிருப்போன்னு. அதையெல்லாம் நம்ம கொடுக்கணும்னா எத்தனை பிறப்பு பிறக்கிறது. அதனால் சாமி இந்த பிறவி பிறந்து நான் அனுபவித்து அப்புறமேல் நீ வரதெல்லாம் ஆகிற காரியம் இல்லை, ஆனால் ஒன்று பண்ணிடலாம், இப்போவே என்னுடைய விண்ணப்பம் அனைத்தும் என்ன பண்ணுகிறேன் நானே சொல்லிடுறேன், நீ அழிச்சிடு என்று நாம் என்ன பண்ணிக்கலாம், விண்ணப்பத்தை வாபஸ் பெற்றுக்கொள்ளலாம்.
வேற ஒன்றும் இல்லை. இப்போ தேர்தல் காலத்தில் எப்படி அந்த தேர்தலுக்கு முன்னாடி வாம் அந்த நீங்கள் உங்களுடைய விண்ணப்பத்தை திருப்பி பெறுவதற்கு ஒரு நாள் குறிக்கிறாங்க பாருங்கள். அந்த மாதிரி நம்ம இப்போ கேட்டுக்கலாம், சாமி இன்னைக்கு நான் வாபஸ் வாங்கி கொள்கிறேன் என்னுடைய விண்ணப்பங்கள் அனைத்தையும் அப்படின்னு வாங்கிக்கொள்ளலாம். ஏதாவது நல்ல விண்ணப்பம் இருக்கும் இல்லைங்களா, அதை எது அவனை நோக்கிய விண்ணப்பத்தை மட்டும் நம்ம என்ன பண்ணலாம், பெருமானே இந்த ஒரு விண்ணப்பம் மட்டும் இருக்கட்டும், எப்போ உன்னையே நினைக்க வேண்டும், உனக்கு நான் பணி செய்ய வேண்டும், இந்த பிறப்பில் எத்துணை பிறப்புகள் பிறந்தாலும் உனக்கு நான் பணி செய்ய வேண்டும், இது போகிற விண்ணப்பங்கள்லாம் வச்சுக்கலாம். எனவே மற்றதெல்லாம் தேவையில்லை, அதை எல்லாத்தையுமே அடிச்சிட்டாலும் பரவாயில்ல, புதுசாக வச்சுக்கிட்டா தான் போகுது, பிரச்சனை இல்லை. அதனால் நாம் வேண்ட வேண்டியது பெருமானிடத்தில் அதுதானுங்க. எனவே இங்கே சுந்தரட்ட பெருமான் சொல்லுகிறார், முன்பு நீ நம் ஏவலாலே, எனவே முன்பு நீ நமக்கு தொண்டன், முன்னிய வேட்கை கூற, பின்பு நம் ஏவலாலே பிறந்தனை மண்ணின் மீது, துன்புறு வாழ்க்கை நின்னை தொடர்வு அற தொடர்ந்து வந்து, நன்புல மறையோர் முன்னர் நாம் தடுத்து ஆண்டோம் என்றார். இறைவன் முந்தைய பிறப்பில் இவர் கைலாயத்தில் இருந்ததையெல்லாம் நொடிப்பொழுதில் உணர்த்திட்டானுங்க. இப்போ சுந்தரராகிய நம்பி ஆரூரருக்கு என்ன நிலைமை தெரியுங்களா, பெருமானே கைலையில் இருந்தால் நான் இங்கே வந்திருக்கிறேன், கடவுளே உன்னை பிரிஞ்சு 16 வருஷம் ஆகிப்போச்சா அப்படின்னு நினைப்பு வந்தது பாருங்க. அவரால் அழுகையை நிறுத்த முடியல, ஐயோ என்னுடைய பெருமானை நான் பிரிந்து 16 ஆண்டுகள் மறந்தல்லவா இந்த மண்ணில் இருந்திருக்கிறேன் அப்படிங்கிற நினைப்பு உள்ளே வந்துச்சு. அப்படியே கதறுகிறார். எப்படி கதறுறார்னார், என்று எழும் ஓசை கேளா, என்று எழும் ஓசை கேளா, இன்ற ஆண் கணைப்பு கேட்ட கன்றுபோல் கதறி, இன்ற ஆண் கணைப்பு கேட்ட கன்றுபோல் கதறி, நம்பி கரசரணாதி அங்கம் துன்றிய புலகம் ஆக, தொழுதகை தலைமேல் ஆக, துன்றிய புலகமாக, தொழுதகை தலைமேல் ஆக, மன்றுளீர் செயலோ வலிய மன்றுளீர் செயலோ வந்து வலிய ஆட்கொண்டது என்றார். அப்படியே இந்த வார்த்தை கேட்ட உடனே இறைவன் முந்தைய பிறப்பினுடைய உண்மையை உணர்த்திய காரணத்தினால் இப்போ நம்பி ஆரூரர் என்ன நிலைக்கு ஆயிட்டாராம், நீங்கள் கிராமங்களில் பார்க்கலாம்ங்க. இப்போ தாய் பசு கன்றை ஈன்றிருக்கும், அந்த கன்றுக்குட்டியை கொஞ்சம் பால் ஊட்டிட்டு ஒரு கயிறு போட்டு கட்டி வச்சுருப்பாங்க, ஏன்னா தொடர்ந்து பால் அது உண்ணுமானால் கன்றுக்கு கேடு வந்துடும், அதனால் அந்த உரிய நேரத்தில் ஊட்டி மறுபடியும் கட்டி கட்டி தனித்தனியாக வச்சுருப்பாங்க. இந்த தாய் பசுவை என்ன பண்ணுவாங்க, மேய்ச்சலுக்காக அப்பப்போது கூட்டிகிட்டு போவாங்க. இப்போ கன்று வீட்டில் இருக்குது, பசு அது நேராக மேய்ச்சலுக்கு போயிருக்குது, அந்த தாய் பசு அவ்வளோ சீக்கிரம் இந்த கன்றை விட்டுட்டு பிரிஞ்சு போகாது. ஆனாலும் இடையர் மேய்ப்பதற்காக அழைத்து செல்லும் பொழுது வேறு வழி இருக்காதுங்க, அது போகும். அப்படி போய் மேய்ச்சலை முடித்து கொண்டு அந்த பட்டிக்கு திரும்புகிற பசு என்ன பண்ணும், வரும்போதே கன்றை நினச்சிக்கிட்டு அது ஒரு சத்தம் போடும், மா அப்படின்னு. அந்த வார்த்தையை கேட்ட உடனே இந்த கன்றுக்குட்டி பார்த்தீங்கன்னா துள்ளி குதிக்கும், இங்கேயும் அங்கேயும் ஓடும், கைத்தை பிடிச்சிக்கிட்டு இந்த பக்கம், அது கத்து ஒரு தடவை கத்தாது, தாய் பசு ஒரு தடவை தான் கத்தும், கன்றுக்குட்டி பார்த்தீங்கன்னா திரும்ப திரும்ப கத்தும், அம்மா வந்துருச்சு அம்மா வந்தாச்சுன்னு. அந்த கன்றுக்குட்டி கதறது பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த நிலை போல சுந்தரராகிய நம்பி ஆரூரர், நீ எனக்கு முன்பே தொண்டனாக இருந்தாய், என் ஏவலாலே மண் மீது பிறந்தனை என்று பெருமான் சொன்ன நிலையில் அப்படியே கன்றுக்குட்டி கதறுவது போல் கதறினாராம். அதான் அங்கே சொல்லுகிறார், என்று எழும் ஓசை கேளா, ஈன்ற ஆண் ஆன பசு, அதாவது சமீபத்தில் கன்றை ஈந்திருக்கிற தாய் பசு, ஈன்ற ஆண் கணைப்பு கேட்ட கன்றுபோல் கதறி, அழுதான்னு சொல்லலைங்க கதறினார், பெருமானே 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 அப்படின்னு அவருடைய அந்த சிவபுராண வரியில் சொல்லணும், மெய்யா
விமலா விடைப்பாகா ஐயா எத்தனை சொல் பாருங்க ஐயா அரணே ஓ என்று அப்படி மணிவாசர் வாக்கில் சொல்லணும். அத்தனை வார்த்தைகள் என்னென்னலாம் உண்டோ அத்தனையும் நீங்கள் போட்டுக்கொள்ளலாம். அப்படி கதறுகிறார் நம்பி ஆரூரர். பெருமானே ஐயனே அருளாலா உன்னை விட்டா நான் பிரிந்திருந்தேன். ஐயோ என்னால் இவ்வளவு நாள் உன்னை அறியாமல் விட்டுட்டனே, நான் போய் உன்னை பித்தன்னு சொல்லி திட்டுனனே, இப்படி எல்லாம் அவருக்குள்ளே வந்து நிற்கிறதுங்க. என்னுடைய கன்று போல் கதறி, ஆண் கணிப்பு கேட்ட கன்று போல் கதறி கதறி நம்பி கரண சரணாதி அங்கம், இந்த உடம்பெல்லாம் அப்படியே சிலுத்து நிற்கிறது, முடிகளெல்லாம் எழுந்து நிற்கின்றன. அந்த உணர்வு அவருக்கு அவ்வாறு அந்த உடம்பில் ஏற்பட்ட மெய்ப்பாடுங்க. அதுவே நம்ம மணிவாசர் வாக்க சொன்னால், மெய்தான் அரும்பி விதிர் விதிர்த்து உன் விரையார் கலர்க்கு என் கைதான் தலை வைத்து கண்ணீர் ததும்பி வெதும்பி உள்ளம் பொய்தான் தவிர்ந்து உன்னை போற்றி சய சய போற்றி என்னும் கைதான் நிகழவிடேன் உடையாய் என்னை கண்டுகொள்ளே அப்படின்னு கைகளை தலைக்கு மேலே குவித்து கண்ணீர் மல்க உடம்பு சிலுத்து நிற்க அப்படியே அழுது அழுது கதறி நிற்கிறார் நம்பி ஆரூரர். எனவே நம்பி கர சரணாதி அங்கம் துன்றிய புலகம் ஆக தொழுதுகை தலைமேல் ஆக மன்றிலுயிர் செயலோ, அந்த மன்றிலிருந்து வந்த பெருமான் தாங்கள் தான் வந்திருக்கீங்களா பெருமான்? முன்ன நினச்சி பாருங்க, வழக்கு மன்றத்துக்கு வரக்கு முன்னாடி ஓலையை காட்டும் போது இவர் என்ன நினைச்சாரு, இந்த பழைய மன்றாடி போலும். அந்த சொல்ல இங்கே நினைவுபடுத்தி பார்த்து கொள்ளுங்க. ஓலையை நீ எல்லாரும் ஒரு நிமிடம் கேளுங்க. இதோ இந்த நம்பி ஆரூரன் என்னுடைய அடிமையினார். உடனே பல பேருக்கு சிரிப்பு வந்தது, சில பேருக்கு கோபம் வந்துச்சு, இவர் சிரித்தார். உடனே சிரித்த நம்பி ஆரூரரை பார்த்து, ஏண்டா நீ சிரிக்கிறியா, நீ ஏட நீ சிரித்தது என்ன அப்படின்னார். அப்போ சொன்னார், ஐயா உம்முடைய கோலம் வணங்குகிற வண்ணமாக நிற்குது, உம்முடைய பித்த வார்த்தை கோபம் உடனே ஆக்கும், பழைய மன்றாடி போலும். அந்த பழைய மன்றாடி தில்லை என்பது பழமையான ஊர், அதிலே ஆடுகிற பெருமான் எங்க மன்றில் ஆடுகிற பெருமான் மன்றாடி. அதனால் தன்னை அறியாமல் சொன்னார் பழைய மன்றாடி போலும். இப்போ சொன்னார் பாருங்க, மண்டுளியின் செயலோ பெருமானே, நான் அப்போவே நினைச்சையா அந்த மண்டுளை ஆடுகிற பெருமானாக இருக்குவோம். ஆக பழைய மன்றாடி போலும் என்று சொன்ன சொல்லை அப்படியே இங்கே நினைவுபடுத்துகிற பாருங்க, மண்டுளீர் செயலோ வலிய வந்து ஆட்கொண்டது என்றார். இப்படி அந்த ஆனந்தத்தில் பெருமானே வந்து விட்டார். நான் அங்கே கேட்டேன், இந்த பெருமான் வந்து அருள் செய்திருக்கிறான். எனவே 16 ஆண்டுகளுக்கு முன்பு கேட்ட விண்ணப்பத்தை இறைவன் ஏற்றுக்கொண்டு வந்து தடுத்து ஆண்டிருக்கிறான் என்று நாம் நினைக்கும் போது, நாம் நினச்சி பாருங்கள், நம்ம வாழ்க்கையில் பெருமானை வணங்குகின்ற பொழுது இந்த மாதிரி ஒரு விண்ணப்பம், பெருமானே நான் எப்பெல்லாம் தடுமாறுகிறேனோ அப்போல்லாம் நீ தடுத்தாட்கொள்ள வேண்டும், நான் விண்ணப்பம் செஞ்சால் ஏதாவது ஒரு வடிவத்தில் வந்து நம்மை தடுத்துருவானுங்க. நீங்கள் இதெல்லாம் உங்கள் அனுபவத்தில் தான் பார்க்கணும். ஏதாவது மயக்கம் செய்கின்ற ஒன்றில் நாம் சிக்கி நிற்கிறோம் என்று சொன்னால் நமக்கு தெரியுது இது மயக்கம் என்று. பெருமானே இந்த மயக்கத்திலிருந்து நான் விடுதலை பெறணும், என்னால் முடியல, சாமி பார்க்கும் போதெல்லாம் எப்படியாவது என்னை தடுத்தாட்கொள்ள வேண்டும் பெருமானேன்னு நீங்கள் விண்ணப்பம் செய்யுங்க. எப்போல்லாம் மயக்கம் வருதோ அப்போல்லாம் வந்து நிற்பான். அவருக்கு அவரே வந்துட்டார், நமக்கு அவர் பேரை வச்சுக்கிட்டு யாரோ ஒரு ஆள் வந்து நிற்பார், ஏப்பா வாப்பா இங்கே போகலாம் அங்கே போகலாம் அப்படின்னு நம்மளை மடை மாற்றம் செய்து இறைவன் கூட்டிகிட்டு போயிடுவானுங்க. இதை உங்கள் அனுபவத்தில் நீங்கள் பார்க்கலாம். அதனால் மன்றுளீர் செயலோ வந்து வலிய ஆட்கொண்டது என்றார். இதுக்கப்புறம் என்ன நடந்ததுனார், எண்ணிய ஓசை ஐந்தும் விசும்பிடை நிறைய எங்கும், எண்ணிய ஓசை ஐந்தும் விண்ணிடை வரும் சத்தம் போற மாதிரி, விண்ணிடை ஓசை ஐந்தும் விசும்பிடை நிறைய எங்கும் விண்ணவர் பொழி பூ மாறி மேதினி நிறைந்து விம்ம மன்னவர் மகிழ்ச்சி பொங்க மறைகளும் முழங்கியார்ப்ப அண்ணலை ஓலை காட்டி ஆண்டவர் அருளி செய்வார். என்னாச்சுனாரு, அந்த வானத்தில் இருக்கக்கூடிய துந்துவி முழக்கம்னு பேருங்க, அதாவது நல்ல அருமையான நேரங்களில்
ஐந்து வகையான ஓசை வெளிப்படும் என்பது நம்முடைய நூல் சொல்லுகிறது. சேக்கிழார் பெருந்தகை அப்படி இன்றியமையாத இடங்களில் வானத்தில் இருந்து ஒரு வகையான ஓசை எழும் என்று குறித்திருக்கிறார். இங்கே மட்டும் இல்லைங்க, கண்ணப்ப நாயனார் வரலாற்றிலையும் நீங்கள் பார்க்கலாம். இறைவரை போய் காணுகின்ற அந்த தருணத்தில் வான துந்துவி முழக்கத்தை கண்ணப்பர் செவிக்கு எட்டியது. அது அந்த முழக்கத்தை அவர் கேட்டார். கூடவே இருந்த நாகனுக்கு அது தெரியல. இவர் தான் சொன்னார், என்ன ஓசை அப்படின்னார். அவன் சொன்னான், இந்த மரம் இங்கே நிறைய மரங்கள் இருக்கின்றன, மரங்கள் நிறைய பூக்கள் இருக்கின்றன, பூவை பருகு பூவில் இருக்கிற தேனை பருவதற்காக ஈக்கள் மொய்க்கிற ஓசைன்னு அவன். அப்போ நாணனுக்கு அது ஈக்கள் மொய்க்கிற ஓசையாக இருந்துச்சு. ஆனால் கண்ணப்பர் செவிக்கு வான துந்துவியின் முழக்கம் ஐந்தும் கேட்டது. இதுதாங்க அடிப்படையான ஒன்று. அதனால் இங்கே என்னாச்சு அப்படின்னு கேட்டால், வானத்தில் வான துந்துவி முழக்கம் அந்த நேரம் முழங்கியது. எண்ணிய ஓசை ஐந்தும் என்று சொல்லக்கூடிய ஐந்து வகையான இசைக்கருவிங்க, அதாவது ஓசை வெளிப்படுவதற்கு ஐந்து வகையான கருவி வேண்டும். அது தோல் கருவி, துளைக்கருவி, நரம்பு கருவி, மிடற்றுக்கருவி, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கஞ்சுக்கருவி என்று சொல்லக்கூடிய ஐந்து வகையான கருவி. இந்த ஐந்து வகையான முழக்கமும் வானத்தில் ஏற்பட்டதுங்க. எனவே எண்ணிய ஓசை ஐந்தும் விசும்பிடை நிறைய எங்கும். எனவே வானத்தில் ஐந்து வகையான முழக்கம் முழங்கியது. அதுக்கப்புறம் வானவர்கள் பூ மாறி பொழிந்தார்கள். விண்ணவர் பூ மாறி, எனவே விண்ணவர் பொழி பூ மாறி மேதினி நிறைந்து விம்ம, எங்கு பார்த்தாலும் பூக்களாக கிடந்தது. அதுக்கப்புறம் இந்த காட்சியை கண்ட வழக்கு மன்றத்துக்கு வந்திருந்த மக்கள் இருக்கிறாங்களே, மன்னவர் மகிழ்ச்சி பொங்க, மறைகளும் முழங்கி ஆர்ப்ப, உனே மறையவர்கள் எல்லாம் மறைகளை சொல்லி அந்த முழக்கத்தை முழங்க, அண்ணலை ஓலை காட்டி ஆண்டவர் அருளி செய்வார். பெருமான் நம்பி ஆரூரதை பார்த்து அருளி செய்தாராம். என்ன அருளி செய்தார்? மற்று நீ வன்மை பேசி, மற்று நீ வன்மை பேசி வன் தொண்டன் என்னும் நாமம் பெற்றனை, மற்று நீ வன்மை பேசி வன் தொண்டன் என்னும் நாமம் பெற்றனை, நமக்கும் அன்பில் பெருகிய சிறப்பின் மிக்க அச்சனை பாட்டே ஆகும். ஆதலால் மண்மேல் நம்மை சொற்றமிழ் பாடு என்றார் தூ மறை பாடும் வாயார். பெருமான் என்ன சொன்னார்? நம்பியை பார்த்து சொல்லுகிறார், நான் புத்தூருக்கு வந்தேன் இல்லையா? ஆமாம் சார். அப்போ என்னை பார்த்து நீ என்ன சொன்ன தெரியுமா? என்ன பித்தன் என்று நீ சொன்ன. அதுக்கு நான் என்ன சொன்ன தெரியுமா? பித்தனுமாக பின் பேயனுமாக நீ எத்தனை தீங்கு சொன்னாலும் நான் நானேன்னு சொன்னேன். ஆமாம், நீ என்னை பார்த்த உடனே அவ்வாறு கடினமான சொற்களெல்லாம் சொன்ன இல்லையா? அதனால் இப்போ நான் உனக்கு ஒரு பேர் வைக்கிறேன். உன்னுடைய பெயர் இன்னையிலேருந்து வன்தொண்டன் உனக்கு பேர் யார்னார். மற்று நீ வன்மை பேசி வன்தொண்டன் என்னும் நாமம் பெற்றனை. பாருங்க, பழித்தது கூட பட்டமாக கொடுத்துட்டாருங்க. உலகத்தில் இப்படி எந்த கடவுளாவது உண்டா? திருப்புகழில் நம்ம இதில் கந்தர் அனுபூதி போன்ற ஞான பணுவல்கள் உண்டு. அதில் அருணகிரிநாதர் ஒரு அழகான ஒரு வாக்கு சொல்வார். முருகப்பெருமான் யார் அப்படின்னு கேட்டால், வயதாரையும் வாழ வைப்பார். வயசானவங்க இல்லைங்க நீங்கள். ஏப்பா வையரை திருநெல்வேலி பக்கம் சொல்லுவாங்க, திட்டுவதுக்கு பேர் வைதல்னு பேர். வயதாரையும் வாழ வைப்பான்பர். அப்போ யாரெல்லாம் பழித்து சொல்கிறாங்களோ அவனை கூட வாழ வைக்கிறவன் நம்முடைய பெருமானா. அதனால் வயதாரையும் வாழ வைப்பான் என்பது முருகப்பெருமானை வாழ்த்துகின்ற அழகான ஒரு தொடர். அது மாதிரி இங்கே பாருங்கள், திட்டுனார். ஏ பித்தனானி அப்படின்னு கேட்டார் இல்லையா? இப்போ சாமி என்ன பண்ணார், நீ அவளை கடினமான சொல்லையெல்லாம் சொன்னதுனால உனக்கு நான் ஒரு சிறப்பு பெயர் தருகிறேன். இன்று முதல் உன் பெயர் வந்தொண்டன் அப்படின்னார் சாமி. மற்று நீ வன்மை பேசி வந்தொண்டன் என்னும் நாமம் பெற்றனை,
எனவே உனக்கு ஒரு பேர் நான் இன்றைக்கி வைக்கிறேன். என்ன பேர்? வந்தொண்டன் என்ற நாமம் பெற்றனை. எனவே இது அவரே பின்னாடி பாட போகிறாருங்க. திரு வெண்ணெய்நல்லூரில் பாடின தேவாரத்தில் பதிவு செய்திருப்பார். திரு நாவலூரில் பாடின பாட்டிலையும் சொல்வார் அந்த பதிகத்தில். திரு நாவல் கோவலன் நான்முகன் என்று தொடங்குகிற அந்த பதிகத்தில் அங்கே சொல்வார், தன்மையினால் அடியேனை தான் ஆட்கொண்ட நாள் சவை முன் வன்மைகள் பேச வந்தொண்டன் என்பதோர் வாழ்வு தந்தான். திட்டுனையா? அதையெல்லாம் பொருட்படுத்தாம எனக்கு ஒரு பட்டத்தை கொடுத்து என்னை வாழ வைத்த கடவுளே அப்படின்னு வணங்குறார். வந்தொண்டன் என்பதோர் வாழ்வு தந்தான். இந்த பெருமான் என்ன பண்ணாரு? மற்றவங்க வந்தால் திட்டுனா இவனை குறிச்சு வை, கவனிச்சல தனியா அப்படின்னு நினச்சிருவாங்க. கடவுளை போய் நீ பழிச்சியா என்ன, நீ திட்டின ஆள் தானே, நீயே இரு இரு உன்னை பேசிக்கிறேன், இப்போ சபையில் ஒன்றும் பேசக்கூடாது, தனியாக பார்த்துக்கலாம் அப்படின்னு மறைமுகமாக ஏதாவது செய்வாங்க. ஆனால் நம்ம பெருமான் என்ன பண்ணாருங்க, திட்டுனவருக்கு நேரடியாக அருள் செய்கிறார். அப்போ பாருங்கள் எவ்வளவு கருணையுடைய பெருமான் நினச்சி பாருங்கள். எனவே வந்தொண்டன் என்று ஒரு வாழ்வு தந்தான் என்பது அவருடைய தேவாரத்தினுடைய சான்று. சேக்கடாத பிடிச்சிட்டார், வந்தொண்டன் என்னும் நாமம் பெற்றனை. அதுக்கப்புறம் பாருங்க, நமக்கும் ஒரு அருமையான சொல், நமக்கும் அந்த உண்மை ஒன்று இருக்குது அங்கே. நமக்கும் அப்படிங்கிற சொல் என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இறைவன் எப்படிப்பட்டவன் அப்படின்னு கேட்டால், வேண்டுதல் வேண்டாமை இலன். பெருமானுக்கு விருப்பு வெறுப்பு ரெண்டுமே இல்லை. இதாங்க பொதுவான செய்தி, அதுதான். இப்படி விருப்பு வெறுப்பு இல்லாதவன் தான் தமிழ் பாடுன்னு விரும்பி கேட்டானுங்க. நீங்கள் அந்த விருப்பு வெறுப்பு இல்லாதவர் விரும்புகிறார்னா எவ்வளவு வெயிட் இருக்குன்னு பார்த்துக்கணும். நீங்கள் அந்த இடத்துல ரொம்ப முக்கியமாக கவனிக்க வேண்டிய என்னென்னா, விருப்பும் வெறுப்பும் இல்லாத பெருமான் விரும்பி கேட்கிறான். எப்படி? நமக்கும் நமக்கும் அப்படின்னு அர்த்தம். நான் விருப்பு வெறுப்பு இல்லாதவன், ஆனால் இந்த தமிழ் மட்டும் எனக்கு ரொம்ப பிடிக்கும்பா. சாமி சொல்கிறாருன்னா எப்படிப்பட்ட வார்த்தையை நீங்கள் நினைத்து பாருங்க. அந்த நமக்கும் என்பதற்கு இதான் பொருள். வேண்டுதல் வேண்டாமை இளனாகியன் யான், ஆனால் தமிழ் அப்படி வேண்டும் வேண்டாமனு என்னால் விட முடியாது. எனக்கு ரொம்ப பிடிச்சது தமிழ் பாட்டு, அதனால் நீ பாடு சொல்கிறார் பாருங்க. நமக்கும் அன்பில் பெருகிய சிறப்பின் மிக்க அர்ச்சனை. முதல்ல இப்படி பின்னாடி இருந்து போகணுங்க. அர்ச்சனை எதுனா பாட்டே அர்ச்சனை, பாட்டு தாங்க அர்ச்சனை. இன்னைக்கு அர்ச்சனைன்னு நம்ம தனியாக வச்சுருக்கிறோம். எது? சகசரநாமம், அஷ்டோத்திரம் அப்படி தனியாக பிரிச்சுட்டாங்க. இது பின்னாளில் வகுக்கப்பட்டது தான். இறைவனுடைய பெருமைகளை சொல்லி அவனை போற்றுதல். இப்போ விநாயக பெருமானாக இருந்தால் அவருக்குரிய வடிவத்தை சொல்லி அவரை போற்றுவது. ஏகதந்தாய நமக, ஒரு கொம்பை உடையவனே வணக்கம், அவ்வளவுதான் இல்லைங்களா? இது இது வந்து போற்றி என்று சொல்லப்படுகிற ஒரு தொகுப்பு தானுங்க. இது வந்து முழுக்க முழுக்க பார்த்தீங்கன்னா அப்படி ஒவ்வொரு கடவுளுக்கும் ஒரு போற்றிகளை தொகுத்து வைத்திருக்கிறார்கள். அது மாதிரி சிவபெருமானுக்கு எடுத்துட்டிங்கன்னா, ஓம் சிவாய நம, ஓம் மகேஸ்வராய நம, ஓம் சம்பவே நம, ஓம் பினாகினே நம அப்படின்னு ஒரு 108 போற்றி இருக்கிறது. அப்போ ஒன்றா சொல்லி சொல்லி நம நம என்று சொல்லுகிறோம். அது அந்த நமக நமக என்று சொல்லுவாங்க. இது வடமொழியில் செய்யப்படுகிற அர்ச்சனை. நமக்கு அர்ச்சனைனா அதுதான் நமக்கு தெரியும். ஆனால் சேக்கிழார் சொல்லுகிறார், அது மட்டுமே அர்ச்சனை இல்லையா, நீங்கள் அதைத்தான் நாம அதைத்தான் அர்ச்சனைன்னு நினச்சிருக்கிறோம். நமக்கு சொன்னார், அது அர்ச்சனை அல்ல. எது அர்ச்சனை? நீங்கள் இறைவன் முன்னாடி பாடுவது தான் அர்ச்சனை. அங்கே பாருங்கள், பாட்டும் அர்ச்சனை இல்லை. அது சொல்ல கவனிக்கணுங்க, பாட்டே அர்ச்சனை. நீங்கள் போய் பெருமான் முன்னாடி நின்று உங்களுக்கு என்ன இசை வருமோ அதை பாடுங்க. அப்படி பாடுவதுக்கு பேர் தான் அர்ச்சனையே ஒழிய, நாம் போய் ஒரு 5 ரூபாய்க்கு சீட்டை வாங்கி பின்னாடி திருப்பி பேர் நட்சத்திரம் ராசி எல்லாம் எழுதி கொடுத்து அவர்கிட்ட கையில் கொடுத்தோன்னே அவர் சொல்கிறாரா இல்லையான்னு கவனமாக பார்த்துட்டு நம்ம வேற சொல்லிட்டாருன்னு அப்புறம் நிம்மதி அடைவது.
இப்படியே பார்த்துட்டே வருவான். இந்த பிரதோஷத்துக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும், அப்படியே பேரை ஒன்றா படிச்சு ஒரு சீட்டை வச்சு படிச்சுட்டே இருப்பாங்க. அதில் நம்ம பேர் வந்துருச்சா, உங்கள் பேரில் எத்தனை பேர், அந்த கூட இருக்கிற கூட்டம் 10,000 பேர் கூட்டம் இருக்கும். நீங்கள் சீட்டை வாங்கி கொடுத்துருப்பீங்க, சுப்பிரமணின்னா எத்தனை சுப்பிரமணி இருப்பார், ஆனால் சுப்பிரமணி எல்லாம் மகிழ்ச்சி அடைவாங்க. ஏ அடே சுப்பர், நம்ம பேரை சொல்லிட்டாங்க, அது என்ன இன்சியல் சுப்பிரமணியா சொன்னாங்க, அது ஒன்றும் இல்லை, மொத்தத்தில் பேர். அப்படி இப்போ அந்த பெயரை சொன்னவுடனே ஒரு மகிழ்ச்சி அடைகிறோம். இது நம்முடைய நினைப்பு தானுங்க. அதாவது அர்ச்சனை என்பது என்ன, இது சேக்கிழார் வாக்குங்க. நாம் அர்ச்சனையை தவறு என்று சொல்லலை, நல்லா நினைவு வைத்துக் கொள்ளுங்க. நமக்கு அர்ச்சனை என்பது என்ன என்பதற்கு சேக்கிழார் பெருமான் விளக்கம் கொடுத்துருக்கிறார். அர்ச்சனைனா எதுன்னு கேட்டால் பாட்டே அர்ச்சனை, நீங்கள் பாடுவது தான் அர்ச்சனை. நீங்கள் பெருமான் முன்பு போய் நின்று பன்னிரு திருமுறைகளில் உங்களால் எவ்வளவு பாட்டு பாட முடியுமோ அதை பாடுங்க, அது அர்ச்சனை. நீங்கள் இந்த உண்மை விளங்கிருச்சுன்னா நாங்கள் என்ன பண்ண மாட்டோம் தெரியுங்களா, அர்ச்சனை சீட்டு வாங்க மாட்டோம். ஏன் அங்கே பாடக்கூடாது, நான் முன்னாடி பாடிக்கிறேன்யா, எங்கே நின்று எங்கேயோ கொடிமரத்தில் நின்று நாலு பாட்டை பாடிட்டு வந்துடுவான், என் சாமியை பார்த்தாச்சு பாட்டு பாடிட்டேன் போதும் வாங்க அப்படின்னு நிறைவு வந்துடும். ஆனால் நம்ம அது இல்லாத போது என்ன பண்ணுவான், அந்த என்ட்ரன்ஸுக்கு ஒரு 50 ரூபா டிக்கெட்டு இல்லைன்னா 100 ரூபா டிக்கெட்டு அதை வாங்கிட்டு போய் அங்கே ஒரு சீட்டை கொடுத்து இங்கே ஒரு சீட்டை கொடுத்து அங்கே போய் முன்னாடி நின்று நான் சாமிக்கு முன்னாடி போய் நின்றுட்டேன் அப்படிங்கிறேன். அங்கே நீங்கள் போய் முன்னாடி நிற்பது மட்டுமே அல்ல, அது நமக்கு தான் நாம் பெருமைனா. நீங்கள் அன்புடைய தொண்டன் கடைக்கோடியில் நின்னா கூட அவனுடைய கருணை அவன் மேலே விழுகுங்க, அதுதான் சன்னதி. இவ்வளோதான், நீங்கள் இந்த உணர்வு உங்களுக்கு வர்ற வரைக்கும் தான் ஸ்பெஷல் என்ட்ரன்ஸ் ஸ்பெஷல் டிக்கெட்டு இதெல்லாம் வாங்கணுங்கிற நினைப்பு நமக்கு வரும். நீங்கள் கோயிலுக்குள்ளே போனால் பெருமான் நம்மை பார்க்கிறான்னு நினைப்பு உங்களுக்கு வந்துருச்சுன்னா டிக்கெட்டே வாங்க மாட்டோம், எங்கே வேணாலும் நின்று கும்பிட்டுக்கிறையான்றுவோம். ஏன்னா அவன் ஏன் அப்படின்னு கேட்டால் அவன் நம்மை காண்பது தான் சன்னதி, நாம் போய் காண்பது சன்னதி இல்லை. அவன் தான் நம்மளை எப்பவும் பார்த்துக்கிட்டு இருக்கிறானே இல்லைங்களா, அவன் பார்க்குற நேரம் நீங்கள் அவனை பார்க்குறீங்க பாருங்க, அதுதான் சன்னதி, வேற ஒன்றும் இல்லை. நீங்கள் கோயிலுக்குள்ளே போயிட்டா வளாகத்துக்குள்ளே வந்தாச்சு, கொடி மரத்தில் விழுந்தாச்சு, நிறைய கூட்டம் பெருமானே அப்படின்னு எங்கேயாவது ஒரு மூலையில் நின்னீங்கன்னா நீங்கள் நிற்கிற இடம் சன்னதிங்க. ஏன் இப்போ நமக்கெல்லாம் ஒரு கல்லை வச்சா அது ஒரு துணியை வச்சா நமக்கு அடுத்து எதிரே இருக்கிற பொருள் தெரியாது, மறைச்சிக்கும். ஆனால் இறைவனை எந்த பொருளும் மறைக்காதுங்க, அவர் அங்கிருந்து பாய்ச்சிக்கின்ற அருள் என்கிற கருணை நோக்கமானது எத்தனை பேர் நின்னாலும் அத்தனை பேரையும் ஊடுருவி கொண்டு நம்மகிட்ட வந்து சேரும். அதனால நம்ம என்ன பண்ண முடியல, கூட்டத்தில் முண்டி அப்படியே மோதிக்கிட்டு போய் முதல்ல ஆளாக நிற்கணும், ஐயோ முதல்ல சாமி நான் தான் பார்த்தேன்ல, நீங்கள் முன்னாடி பார்த்தீங்க பின்னாடி பார்த்தீங்கன்னா இல்லை, அவனை விரும்பி நீங்கள் காண்பீர்களானால் நீங்கள் நிற்கிற இடத்துல அவன் வருவானுங்க. நீங்கள் இதை இந்த சாமி பிரதோஷத்தை தூக்கிட்டு போகும்போது பார்க்கலாம், அப்படியே ஒரு மூலையில் கூட்டமாக இருக்குது, நீங்கள் நின்றுக்கிட்டு ஒரு இடத்துல நில்லுங்க, சாமி உலா புறப்படும் போது பார்த்தீங்கன்னா தெரியும், அப்படியே உங்கள் பக்கத்தில் வந்து நின்று போவான் பெருமான். நம்ம தொண்டன் பார்க்கறக்காக வந்திருக்காயா, அவ்வளோ தொலைவில் இருந்து பார்க்க வந்திருக்கிறான், அத்தனை கூட்டத்தையும் அந்த நிமிஷத்தில் நிற்க வச்சு நீங்கள் பெருமானை பார்த்தாச்சுன்னு சொன்ன உடனே கிளம்புவான். இதை நீங்களாம் அனுபவத்தில் தான் பார்க்க முடியும், இதெல்லாம் சும்மா வெற்றி சொற்கள் அல்ல, நீங்கள் அனுபவத்தில் பார்க்கலாம். எனவே இறைவன் நம் மீது காட்டுகிற கருணை நோக்கத்தை யாரும் தடை செய்ய முடியாது. நம்ம அர்ச்சகர் மறைச்சிக்கிட்டாரு, முன்னாடி இருக்கவங்க மறைச்சிக்கிட்டாங்க, யாரும் நமக்கு இறைவன் தருகிற கருணை நோக்கத்தை யாரும் மறுக்க முடியாதுங்க. இது உணராத போது தான் ஐயோ கொஞ்சம் தள்ளி நில்லையா, நான் ஜாமி கும்பிட வேண்டாமான்னு சண்டை போட்டுட்ருப்போம். இது உண்மை விளங்குச்சுன்னு வச்சுக்கங்க, அவன் நின்னா என்ன போனான், யாராக இருந்தா என்ன, அது மறைச்சி நிற்கிறாரா, நின்றுட்டு போகிறாரு போப்பா, நமக்கு பெருமானே அப்படின்னு நினைச்சா அவன் நம்ம நெஞ்சுக்குள்ள அந்த உணர்வு வெளிப்படுது பாருங்க, அந்த உணர்வு தான் வழிபாடு. ஆனால் சொன்னாரு அர்ச்சனை பாட்டே ஆகும்னார், பாட்டும் ஆகும்னு சொல்லியிருந்தாருனா நீங்கள் சீட்டெல்லாம் வாங்கிட்டு போங்கன்னு நானும் சொல்லிடலாம் இல்லைங்களா, அவர் அப்படி சொல்லலை. எனவே அர்ச்சனை என்பது என்னன்னு கேட்டால் பாட்டே அர்ச்சனை, நீங்கள் பெருமான் முன்பு நின்று பாடுவது தான் அர்ச்சனை. அந்த அந்த அர்ச்சனை எப்படிப்பட்ட அர்ச்சனை தெரியுங்களா, இப்போ நம்ம சொல்ல பாருங்க, 108 போற்றி, 1008 போற்றி, அதுக்கப்புறம் லட்சார்ச்சனை, அது கூட கோடி அர்ச்சனை, எத்தனை பேர் வைக்கிற அர்ச்சனை, அது 108 சொன்னால் அதுக்கு ஒரு பேர், 1008 சொன்னால் அதுக்கு ஒரு பேர், லட்சம் சொன்னால் அதுக்கு ஒரு பேர், கோடி சொன்னால் ஒரு பேர். இன்றைக்கி அதுக்கெல்லாம் அர்ச்சனைக்கு இப்படி பேரெல்லாம் வச்சுருக்கிறோம், கோடி அர்ச்சனை, லட்சார்ச்சனை, அப்புறம் சகசரநாம அர்ச்சனை, அஷ்டோத்தர அர்ச்சனை அப்படின்னு நம்ம சொல்லிக்கொண்டு இருக்கிறோம்.
இதெல்லாம் இதுக்கு எவ்வளவு அர்ச்சனைக்கு முன்னாடி எத்தனை அடை கொடுக்குற பாருங்க. அஷ்டோத்திர சதநாமாவளி, சகசரநாம சதநாமா அப்படி சொல்கிறோம் பாருங்க. அது மாதிரி இங்கே சொன்னார் அர்ச்சனைக்கு எத்தனை அடைமொழி கொடுத்துருக்கிறாருன்னு பாருங்க. அதான் ரொம்ப முக்கியம். இப்போ அர்ச்சனை பாட்டே ஆகும்னு சொன்னதோடு நிக்கல சேக்கிலா பெருமான் அது என்ன பண்ணார் பாருங்க, சிறப்பு மிக்க அர்ச்சனை. அது எப்படிப்பட்டதுன்னு கேட்டால், நீங்கள் பாட்டு பாடுவது சிறப்பு மிக்க அர்ச்சனை, ஸ்பெஷல் கேட்டகரியில் இருக்குது. அது சும்மா அர்ச்சனை இல்லை, பெருமான் முன்பு பாடுவது அர்ச்சனை மட்டும் இல்லைங்க, சிறப்பு மிக்க அர்ச்சனைனார். அப்புறம் அந்த சிறப்புக்கு ஒரு அடை போட்டார் பாருங்க, அன்பில் பெருகிய, அன்பின் பெருகிய சிறப்பு மிக்க அர்ச்சனை எதுன்னு கேட்டீங்கன்னா பாட்டே. அப்போ பாட்டு என்பது அர்ச்சனையே பாட்டு. அர்ச்சனை எப்படி இருக்கக்கூடியது, சிறப்பு மிக்க அர்ச்சனை. சிறப்பு எத்தகைய சிறப்பு, அன்பின் பெருகிய சிறப்பு மிக்க அர்ச்சனை பாட்டே ஆகும்னார். எத்தனை அடை இருக்குன்னு பார்த்துக்கொள்ளுங்க, அதையெல்லாம் அந்த அர்ச்சனையோடு சேர்த்தணும். அப்போ அன்பில் பெருகிய அர்ச்சனை, சிறப்பின் மிக்க அர்ச்சனை அது எதுன்னு கேட்டால் பாட்டே ஆகும். திருமூலர் திருமந்திரத்தில் சிவபூசை அப்படி ஒரு தலைப்பு இருக்கிறது. அதில் ஒரு பாட்டில் சொல்வார், பாட்டு அவி ஆகும், பாட்டே புறனாகுதிங்க. நீங்கள் போய் சிவபூசைங்கிற தலைப்பில் நீங்கள் பார்த்துக்கொள்ளுங்க, பாட்டு அவி ஆகும். நீங்கள் தனித்தனியாக அவி கொடுக்க வேண்டியதில்லை. எது, இப்போ வேள்வி பொருள்லாம் எடுத்துக்கொண்டு வந்து ஒன்றா சமைத்து குச்சி நெய்யெல்லாம் வளர்த்து ஒன்றா உள்ளே போடுறோம் பார்த்தீங்களா, அதில் நிறைய பொருள் போடுகிறோம். அந்த பொருள் போடுவது வந்து சொல்கிறோம், கடைசியாக நிறை அவி என்று சொல்லக்கூடிய பூரணாகுதி கொடுப்போம். அது பார்த்தீங்கன்னா அதில் பொருள்லாம் வச்சு அந்த துணிகளில் கட்டி போடுகிறோம். அந்த நிறையவி என்பது ஒன்று கொடுக்கப்படுது பாருங்கள். அதுக்கு அவர் சொன்னார், நம்ம பாடுகிற பாட்டே அவி ஆகும், பாட்டே அவி ஆகும் என்பது திருமூலருடைய திருவாக்கு. அதனால் இறைவனை போற்றி பாடுவதற்கு, நமக்கு அர்ச்சனை செய்வதற்கு நம்முடைய திருமுறைகளை இறைவன் முன்பு பாடுவதே அர்ச்சனை. எனவே நாம் நேற்று வரைக்கும் அப்படிலாம் செய்திருக்கலாம், ஒன்றும் தவறில்லை. ஆனால் முடிந்தவரை இந்த வரிகளை சிந்திச்சு பாருங்கள். இது உங்கள் நெஞ்சுக்குள்ளே நிற்கும்போது நம்ம நம்மளை அறியாமல் ரெண்டு பாட்டு பாடிட்டு வந்துடுவோம், அவ்வளோதான். அதுக்காக அர்ச்சனை செய்யக்கூடாது என்பதல்ல, அர்ச்சனை சாதாரண மக்கள் அவங்களுக்கு புரிந்து கொள்ள முடியாது, அவங்க சீட்டு எழுதி கொடுத்து தான் ஆகணும். நமக்கெல்லாம் சாமி அதிலிருந்து கடந்து நம்மளை கூட்டிகிட்டு வந்துட்டார், நமக்கு தேவாரம் பாடுகிற வாய்ப்பு கொடுத்துருக்கிறார். எனவே நாம் போய் அர்ச்சனை என்று வந்தால் பெருமானை பாடுனா போதுங்க அர்ச்சனை. அதுதான் அர்ச்சனையை ஒழிய தனியான ஒரு அர்ச்சனை என்பது அவசியமானது அல்ல என்பதை நீங்கள் நினைவிற்கொள்ளுதல் வேண்டும். எனவே அன்பின் பெருகிய சிறப்பின் மிக்க அர்ச்சனை பாட்டே ஆகும். ஆதலால் எனவே மண்மேல் நம்மை சொத்தமிழ் பாடு, நம்பி ஆரூரை பார்த்து சொல்றாரு பாடு என்றார். யாரு, மறை பாடிய வாயால். வேதத்தை பெருமான் தாங்க சொன்னாரு, வேதம் பாடிய வாயால தமிழ் பாடியா அப்படின்னு சாமி கேட்டாராம். சொற்றமிழ் பாடு என்றார் சொன்னவர் யாரு, தூ மறை பாடும் வாயார். அந்த தூ மறை என்கிற வேதத்தை பாடிய பெருமான் தான் தமிழ் பாடுன்னு கேட்கிறார்னா, அப்போ எவ்வளவு சிறப்பு இருக்கும் என்பதை நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். எனவே தூ மறை பாடிய வாயினால் தமிழ் பாடு என்று பெருமான் கேட்கிறார். கேட்ட உடனே இப்போ என்ன, நாமளாக இருந்தால் உடனே பாடியிருப்போம், இவ்வளோதானே பெருமானே நான் பாடிடுறேன்னுவான். சுந்தர் எப்படி நிற்கிறார் பாருங்கள், தேனிய அயனும் மாலும் தெளிவுறா ஐந்தெழுத்தும், தேடிய மாலும் அயனும் தெளிவுறா ஐந்தெழுத்தும், பாடிய பொருளாய் உள்ளான் பாடுவாய் நம்மை என்ன, நாடிய மனத்தராகி நம்பி ஆரூரர் மன்றுள் ஆடிய செய்ய தாளை அஞ்சலி கூப்பி நின்று. திருமாலும் பிரமனும் தேடி தெளிவு உரா ஐந்தெழுத்தே வடிவமாக நிற்கக்கூடிய பெருமான். இப்போ ஐந்தெழுத்தும் பாடிய பொருளாய் உள்ளான், வேதம் நான்கினும் மெய்ப்பொருள் ஆவது நாதன் நாமம் நமச்சிவாயவே.
பாட்டின் பொருள் ஐந்தெழுத்து தான். எந்த பாட்டு பாடினாலும் சரி, எல்லா பாட்டினுடைய உட்கிடக்கையும் ஐந்தெழுத்துக்குள்ள அடங்கிடும். பாடிய பொருளாய் உள்ளான், எப்படி ஐந்தெழுத்தும் பாடிய பொருளாய் உள்ளான். பாடுவாய் நம்மை, நம்பி பாடு நம்மை அப்படின்னு சாமி சொன்னாராம். பாடுவாய் நம்மை என்ன? நாடிய மனத்தராகி, எனவே நாடிய மனம் உடைய நம்பி ஆரூரப் பெருமான், நாடிய மனத்தராகி நம்பி ஆரூரர் மன்றுள் ஆடிய செய்ய தாளை, தாள் திருவடி செய்ய அப்படியே செம்மையாகிய திருவடி, ஆக நம்மையெல்லாம் செம்மைப்படுத்துகின்ற திருவடி, திருமன்று என்று சொல்லப்பெறுகிற பொன்னம்பலத்தின் கண்ணே ஆடுகிற பெருமானுடைய திருவடியை அஞ்சலி கூப்பி நின்று, எனவே மன்றுள் ஆடிய செய்ய தாளை அஞ்சலி கூப்பி நின்று பெருமான் பாடுன்னு சொன்ன உடனே அந்த திருவடியை வணங்கினாராம். வணங்கிக்கிட்டு பணிவாக விண்ணப்பம் செய்கிறார். என்ன சொல்கிறாரு? வேதியன்னாகி என்னை வழக்கினால் வெல்ல வந்த ஊதியம் அறியாதேனுக்கு, வேதியன்னாகி என்னை வழக்கினால் வெல்ல வந்த ஊதியம் அறியாதேனுக்கு உணர்வு தந்து உய்ய கொண்ட கோதிலா அமுதே, இன்று உன் குணப்பெரும் கடலை நாயேன் யாதினை அறிந்தேன், நாயேன் யாதினை அறிந்து என் சொல்லி பாடுகேன் என மொழிந்தார். என்ன சொல்றாரு? பெருமானை பார்த்து சொல்றார், வேதியன் ஆகி என்னை ஆட்கொள்ளும் பொருட்டாக தாங்கள் வேதியர் கோலத்தில் வந்தீங்க. இந்த வேதியன், வேதியன் என்ற சொல்லுக்கு ரெண்டு பொருள் இருக்கிறது. வேதத்தை சொன்னவன் என்பதனால வேதியன், யாரெல்லாம் வேதம் சொல்லுகிறார்களோ அவர்களெல்லாம் வேதியர். இது பொதுவான பொருள். இந்த சொல்லுக்கு ஆழமான பொருள் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒருவரை வேதியியல் மாற்றத்துக்கு உட்படுத்துவன் எவனோ அவன் வேதியன். எப்படிப்பட்ட, இப்போ நம்ம சொல்கிறோம், நம்ம பாடத்திட்டத்தில் படிக்கும்போது பார்த்திங்கன்னா அறிவியல் அப்படி ஒரு பொதுவான பேர், அதில் பிரிக்கும்போது இயற்பியல், வேதியியல், உயிரியல். உயிரியல் பார்த்திங்கன்னா தாவரவியல், விலங்கியல் ரெண்டாக பிரித்தாச்சு. இப்போ அறிவியல் நாலாக நிற்கிது, அதில் வேதியியல் என்று ஒன்று இருக்கிறது. அது அந்த வேதியியல்னால் என்ன அப்படின்னு கேட்டால், ஒரு பொருளை ரசாயன மாற்றம் செய்கின்ற துறைக்குத்தான் வேதியியல் துறைன்னு பேர். இப்போ கட்டியாக இருக்கிற பொருளை ஆவியாக்குவது, ஆவியாக இருப்பதை கட்டியாக்குவது இல்லைங்களா, பதங்கமாதல் அப்படிலாம் நிறைய படிச்சிருப்போம். எனவே ஒரு பொருளை ஒரு மாற்றம் செய்வது, அப்படி மாற்றம் செய்கிற துறைக்கு பேர் தான் வேதியியல் துறை என்று பெயர். நினைக்காமல் இருந்த நம்பி ஆரூரரை நினையுமாறு செய்து விட்டார் இல்லையா, அதனால வேதியியல்னு பேர். அதுக்கு பேர் சாமி என்ன பண்ணார், அவரை பற்றி இவர் நினைக்கவே இல்லை. கைலாயத்தில் இருந்த நினைப்பும் போயிருச்சு, அடிமையாக இருந்ததும் இவருக்கு நினைப்பு இல்லை, அணுக்க தொண்டராக இருந்தது இவருக்கு நினைப்பு இல்லை. இப்போ ஒரு நொடி பொழுதில் என்ன பண்ணிட்டாரு, இவர் கைலாயத்தில் இருந்ததும் அணுக்க தொண்டராக இருந்ததும் என்னுடைய ஆணையின் வண்ணமாகத்தான் நீ மண் மீது வந்து பிறந்திருக்கிறாய் என்று எல்லாத்தையும் சொன்ன உடனே, கடவுளே உன்னை நான் இவ்வளவு காலம் மறந்து கிடந்தேனே, இனி என்னால் உன்னை மறக்கவே முடியாது, நினைக்காமலே இருந்தவரை இனி மறக்கவே முடியாத மாதிரி ஆக்கிட்டா இருப்பாருங்க. இதுக்கு பேர் தான் வேதியியல். ஆக ஒரு ரசாயன மாற்றத்தை இறைவன் அவருக்கு செய், அதான் வேதித்து என்னை ஆண்ட. அந்த வேதித்து வேதித்து என்கிற பொழுதெல்லாம் இந்த ஒரு வகையான மாற்றத்தை, நினையாமல் கிடந்த நெஞ்சை அந்த நினைப்பிலேயே இருக்குமாறு செய்து விட்டான். அதுக்கு பேர் வேதியியல் மாற்றம் என்று சொல்லப்படும். எனவே வெளிப்படையான பொருள் வேதத்தை சொன்னவன், எனவே வேதியன். வேதியன் ஆகி வந்து, வேதியன் ஆகி என்னை வழக்கினால் வெல்ல வந்த ஊதியம் அறியாதேனுக்கு, பெருமானை என்னை ஆட்கொள்ள வேண்டும் என்பதற்காக ஒரு வடிவம் தாங்கி வந்து வலிய வந்து எனக்கு நீங்கள் கருணை செய்தீங்க, அதையே என்னால் கண்டுபிடிக்க முடியல. இப்போ ஒரு நாய் எஜமானன் எந்த வடிவத்தில் வந்தாலும் கண்டுபிடிச்சிடுங்க, தூரமாக இருக்கும்போது அதுக்கு தெரியாது, ரெண்டு சத்தம் போடும்,
பக்கத்தில் வந்துச்சுன்னா கண்டுபிடிச்சிடும், உடனே வாழை ஆட்டிக்கிட்டு நின்றுடும். அப்போ எஜமானனை நாய் கண்டுகொள்கிறதல்லவா, நான் உன் அடிமை தானே, அப்போ நான் உன்னை கண்டிருக்கணும் இல்லையா, காணலை. அப்போ நான் யாருன்னு கேட்டால் நாயினும் கடையே. அதனால தான் மணிவாசக பெருமான் எங்கே பார்த்தாலும் ஏன் அப்படி சொன்னார்னு கேட்டால், அந்த நாய்க்கு இருக்கிற அறிவு எனக்கு இல்லை பெருமானே, உன்னுடைய நீ வரும்போதெல்லாம் நான் அறியாமல்லவா இருந்தேன், நீதானே அறிவித்து அறிவித்து என்னை ஆட் செய்கின்றாய். அதனால் அந்த நிலை சொல்லுகிற வண்ணமாக இங்கே சொன்னார். எனவே வேதியன் ஆகி நீ வழக்கினால் வெல்ல வந்த ஊதியம், நீ வந்து வலிய ஆட்கொள்ள வந்திருக்கிறாய் என்கிற நிலையை அறிந்தா எனக்கு தான் லாபம், ஆனால் நான் அந்த ஊதியத்தை அறியாது என்ன பண்ணிட்டேன், உன்னை மறுத்து மறுத்து பேசுன நல்லவா. ஊதியம் அறியாதேனுக்கு நீ என்ன பண்ணீங்க, உண்மையை உணர்த்தி எனக்கு உணர்வை நீ தந்தாய். அப்போ உணர்வு யார் கொடுக்கணும், அவன் தான் கொடுத்தாகணும். அதான் சொன்னார் உணர்த்தினான் அப்படி சொன்னார் பாருங்க, உணர்வு தந்து உய்ய கொண்ட கோதிலாமுதே. அப்போ அமுதுன்னு சொல்லாமல் கோதிலாமுதுன்னார். அப்போ அமுதுக்கு ஒரு குற்றம் இருக்கிறது, ஆனால் இந்த அமுதுக்கு குற்றமே கிடையாதுங்க. கோது அப்படின்னா குற்றம், கோதிலாத அப்படின்னா குற்றம் இல்லாதன்னு அர்த்தம். அப்போ கோதிலா அப்படின்னா குற்றம் இல்லாத அமுது. நமக்கு தெரிஞ்ச வரைக்கும் அமுதம்னா என்ன, சாகாமல் இருக்கக்கூடிய ஒரு உணவு அப்படி நமக்கு தெரியும். அதுக்கு உண்மையில் அது பொருள் இல்லைங்க, நீண்ட காலம் வாழலாம் ஆனால் அதை சாப்பிட்டாலும் செத்துத்தான் போகணும், மறந்துடாதீங்க. அமுதம்னா சாகாமல் இருக்கலாம்னு நினச்சிட்டு இருக்கிறோம், நம்ம மனித வாழ்க்கையை விட பல ஆயிரம் மடங்கு நீடித்த வாழ்க்கை வாழலாம், ஆனால் ஒரு நாளைக்கு செத்துத்தான் போகணும் அமுதத்தை சாப்பிட்டாலும். விடத்தை சாப்பிட்டவன் சாகாமல் இருக்கிறான், அமுதத்தை சாப்பிட்டவங்களாம் ஒரு நாளைக்கு செத்து போவாங்க. எனவே நீங்கள் நான் அமுது அமுதுனா மரணமே இல்லாததுன்னு நினச்சிக்கூடாதுங்க, அமுதத்தை உண்பவர்களும் ஒரு நாள் இறந்து போவார்கள். நீங்கள் எவ்வளோ அவ்வளோ உறுதியாக எப்படிங்க சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்முடைய அப்பர் தேவாரத்தில் மிக அழகாக சொன்னார், ஆறு நாலு அதாவது ஆறு கோடி நாராயணர் அங்கனே அது சொல்லுவார், ஏறு கங்கை மண்ணில் எண்ணிலி இந்திரர், யாரெல்லாம் செத்து போனாங்க ஒரு பட்டியல் போட்டார், நூறு கோடி பிரம்மர்கள் நொந்தினர், ஆறு கோடி நாராயணர் அங்கனே, ஏறு கங்கை மண்ணில் எண்ணிலே இந்திரர். இந்திரன் எத்தனை பேருன்னு கேட்டீங்கன்னா எண்ணிக்கையே கிடையாதுனாரு. இந்திரன் யாரு தெரியுங்களா, தேவர் கூட்டத்துக்கு தலைவன். தேவர் கூட்டத்துக்கு தலைவனே செத்து போறானா தேவர் சாவானா இல்லையா, ஆனால் எண்ணிலே இந்திரர், ஈரில்லாதவன் ஈசன் ஒருவனே, எவ்வளவு உறுதிப்பாடு அப்பரசாமி சொல்லியிருக்காரு பாருங்க. அதனால தேவர்களுக்கும் மரணம் உண்டு, மறந்துடாதீங்க. தேவராக போயிட்டா நம்ம அப்படியே இருந்துக்கலாம் நினச்சிக்காதீங்க, அது கொஞ்சம் நீண்ட காலம் இருக்கலாம், வேற ஒன்றும் இல்லைங்க. அதாவது அந்த அந்த கால எல்லை என்பது நீண்டிருப்பு. நமக்கு இன்னைக்கு உடம்புக்குள்ளே நாம் தங்கி ஒரு நூறு வருஷம் இருப்போம்னா அவங்களுக்கு ஒரு 10,000 வருஷம் இருப்பான்னு வச்சுங்க, ஒரு கற்பனை தான், மொத்தத்தில் அவ்வளவு வருஷம் அங்கேயே இருந்துக்கலாம், இருக்கிற சுகபோகத்தை எல்லாம் துய்த்து அனுபவித்து திளைத்து அதுக்கப்புறம் தீந்து போச்சுன்னா கீழே இறங்கி வரணும், அவ்வளோதான். எனவே தேவ வாழ்க்கை என்பதும் அதுவும் முடிந்து போகக்கூடிய ஒன்று தானே ஒழிய முடியாததெல்லாம் இல்லை. எனவே நாம் இறைவனோடு கலப்பது தான் நிலையானது. அதனால் நம்முடைய சமயம் நம்முடைய வழிபாடு அது போன்ற பதங்களை எல்லாம் வேண்டாம் என்று மறுத்துவிட்டு பெருமானே உன்னோடு இருக்கிற வாழ்வை எங்களுக்கு கொடு என்று நம் அருளாளர்கள் கேட்டிருக்கிறார்கள். இதுதான் அடிப்படையான ஒன்று. அதனால் வானேயும் பெரில் வேண்டேன், வானேயும் பெரில் வேண்டேன். மணிவாசக சொல்ல எனக்கு வானுலக வாழ்க்கையெல்லாம் வேண்டாயான்னர், அது என்றைக்கு தான் ஒரு நாளைக்கு செத்து தான் போகணும், நமக்கு அந்த வாழ்க்கை வேண்டாம், எனக்கு உன் திருவடி தான் வேண்டும், எனக்கு அங்கே கொண்டே சேர்த்திரு, மீண்டு வாரா வழியருள் புரி அப்படின்னு அங்கே தான் கேட்டாரே ஒழிய இந்த வாழ்க்கை எனக்கு வேண்டாம் தான் சொன்னார். அதனால் சொன்னார் ஐந்தெழுத்தும் அந்த வேதியன் ஆகி வழக்கினால் வெல்ல வந்த ஊதியம் அறியாதேனுக்கு உணர்வு தந்து உய்ய கொண்ட கோதிலாமுதே, குற்றமில்லாத அமுதே, இன்று உன் குணப்பெறும் கடலை நாயேன். நீ கடல் என்ன கடல், குணத்தில் கடல், அந்த குணப்பெறும் கடலை நான் என்ன அறிந்திருக்கிறேன், என்னை போய் பாடுங்கிறிய சாமி, எனக்கு உன்னை பற்றி என்ன தெரியும், எனக்கு ஒன்றுமே தெரியாது பெருமானே, எவ்வளவு
அடக்கத்தோடு நிற்கிறார். நீ சாமி சொல்கிறாரு பாடு அப்படின்னு, எனக்கு ஒரு பாட்டு தெரியாதுங்க சாமி, எனக்கு என்ன தெரியும், நான் உன்னை போய் பாடுனா எனக்கு என்ன சாமி தெரியும் பாடுவதற்கு, எனக்கு ஒன்றுமே தெரியாதுன்னார். அப்படியா, ஓஹோ உனக்கு ஒன்றும் தெரியாதா, சரி நான் என்ன நான் தரேன்யா பாடு. என்ன சொல்கிறார் பாருங்க, அன்பனை அருளின் நோக்கி அங்கனர் அருளி செய்வார் முன்பு என்னை பித்தன் என்றே மொழிந்தனை ஆதலாலே என் பெயர் பித்தன் என்றே பாடுவாய், என் பெயர் பித்தன் என்றே பாடுவாய் என்றார் நின்ற வன்பெரும் தொண்டர் ஆண்ட வள்ளலை பாடலுற்றார். சாமி பார்த்தார், ஓ பாட முடியாது எனக்கு ஒன்றும் தெரியாதுங்கிறையா, சரி நான் சொல்கிறேன் பாடு அப்படின்னு சொல்ல மட்டும் இல்லைங்க, முதல்ல என்ன பண்ணாரா, தன்னுடைய கருணை கூர்ந்த அருள் நோக்கத்தை நம்பி ஆரூரர் மேலே அப்படி காட்டினாராம். இது பேர் நயன தீக்கைன்னு பேர். குருநாதன் நம்மளை ஆட்கொள்வது முதல்ல எங்கே தெரியுங்களா, பார்வையினால். அந்த அவருடைய கருணை கூர்ந்த பார்வை அப்படியே பெருமான் பார்த்தாராம். என்னாச்சு, பாடுகிற அறிவு தானாக வந்துருச்சுன்னு அர்த்தம். அப்படியே தன்னுடைய கருணை நோக்கத்தை அப்படியே நம்பி ஆரூரர் மீது அப்படியே செலுத்தினான் பெருமான். இது அப்படியே தீட்சை நடக்குது. இதுதான் நமக்கு சொல்லுகின்ற சித்தாந்தத்தில் சொல்லுகின்ற நயன தீக்கை, கண்ணினால் அருள் நோக்கத்தை செலுத்துதல். அன்பனை அருளின் நோக்கி, நோக்குதல் என்பதுக்கு ஊன்றி பார்த்தல்னு பேருங்க, அதாவது கருத்தோடு பார்ப்பது நோக்குதல்னு பேர். நாம் பார்த்தல் என்பது பொதுவாக பார்க்கறது வேற, ஊன்றி பார்த்தல் வேறு. இப்போ நம்ம வண்டி போகிறோம், எத்தனையோ போஸ்டர் ஒட்டியிருக்குது, அதெல்லாம் அப்படியே எதமோ ஒட்டியிருந்தாங்க அப்படின்னு பார்த்துக்கிட்டே போகிறது வேற. நம்ம ஒரு தலைவர் படமாக இருக்குதேன்னு ஒரு நிமிஷம் நின்று பார்க்குறோம் பார்த்தீங்களா, அது பேர் ஊன்றி பார்த்தல் இல்லைங்களா. நம்ம இங்கிருந்து காய்கறி வாங்க போகிறோம், எத்தனையோ பேர் வராங்க, நம்மால் ஒருத்தர் வராங்கன்னு தெரிஞ்சனி பார்க்குறோம் பார்த்தீங்களா, அதுக்கு பேர் ஊன்றி பார்த்தல். ஏன்னா கருத்து ஒன்றை காண்பது ஊன்றி பார்த்தல்னு பேர். அப்போ சாமி எப்படி பார்க்குறாராம், நம்பி தன்னை பாட வேண்டும் என்று பார்த்தாராம். அப்போ அவன் உள்ளத்தில் அவன் நினைக்கிறான், நம்பி ஆரூரர் தன்னை பாட வேண்டும். அப்போ என்ன தெரியுது அப்படின்னா, இறைவன் சுந்தரரை பாட வைக்க வேண்டும் என்று கருதினான். அன்பனை அருளின் நோக்கி அங்கனர், இந்த அங்கனர் என்பதற்கு அழகிய கண்ணை உடையவர் என்று பொருள். கண்ணுக்கு எது அழகு அப்படின்னு கேட்டிங்கன்னா, கண்ணுக்கு அழகு கண்ணோட்டம்தான். கண்ணோட்டம்னா என்ன அப்படின்னு திருக்குறளை போய் பார்க்கணும், அப்போ தான் கண்ணோட்டம்னா என்னன்னு தெரியும். நம்ம காந்தியடிகளுடைய வாக்கில் ஒன்று சொல்லுவாங்க, எதுனா கடைப்பட்டவரையும் கடை தேற்றுதல் அப்படின்னு ஒரு வாசகம் சொல்வது உண்டு. அது மாதிரி தன் உள்ளத்தில் கடைப்பட்டு கிடக்கக்கூடியவர்களையெல்லாம் கடை தேற்ற வேண்டும் என்ற கருணையை தன் நெஞ்சத்தில் கொண்டு காண்பவன் இறைவன் என்பதனால இறைவனுக்கு அங்கனர் என்று பெயர். அழகிய கண், எது அழகு அப்படின்னு கேட்டிங்கன்னா, உயிர்களெல்லாம் கடை தேற்ற வேண்டும் என்கிற நோக்கம்தான் கண்ணோட்டம். அந்த கண்ணோட்டத்தை உடையவன் பெருமான் என்பதனால அவன் அழகிய கண்ணை உடையவன். எனவே அங்கனர் அம் கண், அங்க அம் கண் என்கிறது தான் இங்கே அழகிய கண். எனவே அங்கனர் அருளி செய்வார் முன்பு என்னை பித்தன், முத முத நீ என்னை என்ன சொன்ன தெரியுமா, பித்தன் என்றே ஏகாரம் போட்டார், பித்தன் என்றே மொழிந்தனை. நீ தெரிஞ்சோ தெரியாமலோ என்னை பித்தன் சொன்ன, ஆமாயா உண்மையிலே என் பேர் பித்தன் தான், ஓலையில் அப்படித்தானே எழுந்ததுங்க. திரு நாவலூரில் இருக்கிற ஆரூரனாகிய நான் வெண்ணெய் நல்லூர் பித்தனுக்கு எழுதிய ஓலைன்னு தானே ஓலையில் இருந்துச்சு. அப்போ நீ தெரிந்தோ தெரியாமலோ என் பேரத்தாயா சொன்ன அந்த சொல்லையே வச்சு பாடுனார். முன்பு என்னை பித்தன் என்றே மொழிந்தனை ஆதலாலே என் பெயர் பித்தன், என் பெயர் பித்தன் தான். ஏன் பெருமானுக்கு பித்தன் பேர், மணிவாசக பெருமான் சொல்வார், பெருந்துரை பெரும் பித்தனே
இவரோட பித்தன் தான் சொன்னார். அவர் ஒருபடி மேலே போயிட்டார், பெரும் பித்தன்னார். அப்போ என்ன காரணம்னா, உயிர்களை கடைத்தேற்ற வேண்டும் என்கின்ற நிலைப்பாட்டில் என்றும் மாறாது நிற்பவன் என்பதனால இறைவனுக்கு பித்தன்னு பேருங்க. நான் புரியிருக்காக ஒன்று சொல்கிறேன். நம்ம வீட்டில் நம்ம குழந்தை இருக்கிறது, நம்ம ஏதாவது ஒரு அவன் கல்லூரியில் படிக்கிறான்னு வச்சுக்கோ, கொஞ்சம் வளர்ந்த பையன் கல்லூரியில் படிக்கிறான். பையன் வந்து, அப்பா இன்னைக்கு புக்கு வாங்கணும், இந்தாடா. அடுத்த நாள் வந்தான், அப்பா ப்ராக்டிக்கல் பணம் கட்ட சொல்கிறாங்க, இந்தா. கேட்கும் போதெல்லாம் பணம் கொடுத்துட்டே இருக்கிறான்னு வச்சுக்கங்களேன். அவர் எதுக்காக கொடுப்பார்னா, பையன் மேலே கொண்ட அன்பின் காரணமாக கேட்கும் போதெல்லாம் கொடுப்பார். பையன் அங்கே என்ன, டேய் எங்கள் அப்பா ஒரு லூசுடா, ஏன் நான் என்ன கேட்டாலும் காசு கொடுப்பாரியா அப்படிமா, எப்போ எங்கள் அப்பா தரவே மாட்டேன், இங்கே வாடா இன்றைக்கி நான் கேட்குறேன் பாறேன் அப்படின்ட்டு அங்கே வந்து இல்லாத ஒன்று சொல்லுவான் பாருங்கள். அப்பா அப்போ நம்பி கொடுப்பார். உடனே அவனுக்கு ஒரு சிரிப்பு இருக்குது, பார்த்தியா எங்கள் அப்பா பைத்தியக்காரன் தான் சொல்லிட்டேன் பார்த்தியாம்மா. ஏன்னா அந்த மகனுக்கு தந்தையின் செயல் பித்து போல தான் தெரியும், ஆனால் தந்தைக்கு மகன் கேட்பதெல்லாம் செய்து கொடுக்க வேண்டும் என்கிற அன்பு நெஞ்சில் இருக்குதுங்க. அது மாதிரி இறைவன் நம் மீது காட்டுகிற கருணை, தந்தை மகன் மீது காட்டுகிற அன்பு போல அவன் காட்டுகிற அன்பு நமக்கு எப்படி தெரியுது, பைத்தியக்காரையாவே நான் கேட்குறெல்லாம் கொடுக்குறான் அப்படின்னு நாம் மகனை போல நிற்கிறோம். எனவே அறியாமையின் காரணமாக நாம் நிற்கிறோம், அவன் அன்பின் காரணமாக நாம் கேட்பதெல்லாம் அவன் கொடுக்குறான். எனவே பித்தன் என்ற சொல்லுக்கு பல பொருள் சொல்லலாம். இது ஒரு பொருள், இதுவே பொருள் அல்ல, நிறையா பொருள் பெரியவங்க சொல்லியிருக்கிறாங்க. நமக்கு எளிமையாக விளங்கிக் கொள்வதற்காக இன்னொன்று சொல்லணும்னா, எத்துணை முறை திட்டினாலும் கோபித்து கொள்ளாது அருள் செய்பவர், அதனால் அவன் பித்தன். என்ன திட்டிருப்போம், எத்தனை நம்ம வாழ்க்கையிலே நம்ம அவனை எத்தனைலாம் திட்டிருப்போம் தெரியுங்களா, அத்தனையும் பொறுத்து தான் நமக்கு அருள் செய்திருக்கிறான். எனவே அதனால் அவன் பித்தன் என்று சொல்லலாம். கொண்ட கொள்கையில் விடாது நிற்பவன் எனவே பித்தன். பேதையும் இந்த கொரடுன்னு ஒன்று இருக்கு பாருங்க, அதுவும் பிடித்தது விடாது. அது மாதிரி பித்து பிடித்தவன் பிடித்ததை விடமாட்டான், அவன் நம்ம மேலே கொண்ட பித்து விடாது இருப்பதனால் அவன் பித்து, அதனால அவன் பித்தன். ஏன் நம்மளை எப்பவும் விடலையே, நம்ம மோசமான ஆள்னாலும் விட்டுட்டானா என்ன, நாமளாக இருந்தால் நல்ல ஆளாக இருந்தால் நண்பு நட்பு வச்சுக்குவான், வேற அதெல்லாம் நமக்கு வேண்டாம் ஐயா கட் பண்ணி விட்டுரு அப்படின்னு கட் பண்ணிடுவான். அப்படி நம்மளை கட் பண்ணி விடுறமா இருந்தால் என்றைக்கே கட் பண்ணி விட்டுருக்கணும் பெருமா, அப்படிலாம் உடலியாவன் நம்ம கூடவே வச்சுருக்கிறான். எனவே நம் மீது காட்டுகிற கருணையில் மாற்றம் இல்லாதவன் மாறாதவன், ஆக மாறுபாட்டை செய்பவன் ஆனால் அன்பில் மாறாதவன். நீங்கள் எதில் மாறுபாடு செய்வான் எதில் மாறமாட்டான்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். நம் மீது கொண்ட அன்பு நாளும் நாளும் வளருமே ஒழிய ஒரு நாளும் அவன் என்ன பண்ண மாட்டான், இவன் தேரமாட்டான் போ அப்படின்னு கைவிடவே மாட்டானுங்க. எனவே நம் மீது அன்பு காட்டுவதில் அவன் பித்தன். இன்னும் எளிமையாக சொல்லணும்னா, இந்த சந்திரன் இருக்கான் பாருங்க, சாபத்தீடு பெற்றுக்கொண்டு காலில் வந்து விழுந்தான், தூக்கி தலைமையில வச்சுக்கிட்டார் இல்லையா, பித்தன் தான். காலில் விழுந்தவன் எவனாவது தலைமையில வைப்பானா, நாமெல்லாம் காலில் விழுந்தால் நாலு மிதி மிதிப்பேன் நல்லா இல்லைங்களா, கீழே விழுந்தவனை மிதிக்க செய்யுமே ஒழிய, அல்லது கொஞ்சம் அன்பு இருந்தால் தூக்கி நிறுத்துவான் அதோட சரி. ஆனால் இவர் என்ன பண்ணார், தூக்கி நிறுத்தி தலைமையில வச்சுக்கிட்டாருங்க. எனவே பித்தன், நம் மீது பித்து உடையவன் எனவே பித்தன். இப்படி இந்த பித்துக்கு நிறையா பொருள் சொல்லிக்கிட்டே போகலாம். எனவே பித்தன் என்று பாடுவாய் என்று பெருமான் சொன்னார், என் பெயர் பித்தன் என்றே பாடுவாய் என்றார். நின்ற வன்பெரும் தொண்டர் ஆண்ட வள்ளலை பாடலுற்றார். இப்போ பெருமான் கருணை நோக்கம் செலுத்தினாரு, அது ஒரு தீக்கை. அடுத்தது பித்தன் என்று பாடுவாய் என்று சொன்னது வாசக தீக்கை. இப்போ ரெண்டு தீக்கை நடந்துருச்சு, கண்ணால் பார்த்ததுனால நயன தீக்கையும், வாசகம் சொன்னார் பித்தன் என்று பாடுவாய் என்று சொன்னதுனால வாசக தீக்கை நடந்தது. இந்த ரெண்டு தீக்கையும் இப்போ நடந்துருச்சு, அதனால் பாடு என்று சொன்னதுனால இவர் பாடினார். அப்பர் சாமி வாக்கு, பாட்டு வித்தால் ஆறொருவர் பாடாதாரு. இந்த நிமிடம் நம்மளை பார்த்து பாடுன்னு பெருமான் சொன்னான்னு வச்சுங்களேன், நம்மளால் பாடாமல் இருக்க முடியாது, பாடியே தீருவோம். ஆக அவன் பாட்டு வித்தால் நாம் பாடுவோம், அவன் பாட்டு விற்கலைன்னா நம்மளால் பாட முடியாது. எனவே அவன்தான் பாட்டு விற்கிறான் என்பது அப்பருடைய வாக்கு. இங்கே எவ்வளவு தூரம் பொருந்தி இருக்குதுன்னு பாருங்கள். எனவே கருணை நோக்கத்தை செலுத்தி பித்தன் என்றே பாடுவாய் என்று அருள் செய்ய நம்பி ஆறு ஊரர்
தன்னை ஆண்ட வள்ளல் என்று சொல்லக்கூடிய இறைவனை பாடலுற்றார். இந்த இடத்தை சொல்ல வரும்பொழுது ஒரு நாலு பாட்டு இருக்குதுங்க. அந்த நாலு பாட்டுமே சுந்தரர் எந்த பண்ணில் அந்த பதிகத்தை பாடினாரோ அதே பண்ணில் இந்த விருத்தத்தை சேக்கிழார் பெருந்தகை அமைத்திருக்கிறார். இப்போ இந்த பண் அப்படின்னு எடுத்துக்கிட்ட இந்தளம் என்கிற பண், அந்த பண் முறை எப்படி அந்த யாப் அமைப்பு அமைய வேண்டுமோ அதே முறையில் இந்த பாட்டின் செய்தியையும் சேக்கிழார் பெருமான் நமக்கு அமைத்து காட்டுகிறார். எனவே நம்பி ஆரூரர் பாடிய தேவாரமாகிய திருப்பாட்டு அதில் முதல் பாடல் பண் அமைப்பு எப்படியோ அதே அமைப்பில் அதை சொல்ல வருகிற செய்தியிலும் நம் சேக்கிழார் பெருமான் அமைத்து காட்டியிருக்கிறார். நான் பாட்டை படித்து விடுகிறேன். இன்றைக்கு நாம் செய்த தவம் ஓதுவாமூர்த்திகள் இங்கே வந்திருக்கிறார். எனவே அவர் இந்த பாடலை அந்த இந்தள பண்ணில் பாடி சுந்தரருடைய பத்து பாடலையும் இன்றைக்கி நமக்காக அவர் பாட இருக்கிறார். எனவே ஒரு வாய்ப்பு இன்றைக்கி நம்ம ஏதோ இன்றைக்கி இந்த இடத்துக்கு வருவோமான்னு நமக்கு தெரியல, ஆனால் இன்றைக்கி சாமி நம்மளை அந்த இடத்துக்கு அழைத்து வந்திருக்கிறார். எனவே பித்தன் என்று பாடுவாய் என்று சொன்ன அந்த சொல்லை வைத்து கொண்டு நம்முடைய ஓதுவாமூர்த்திகள் இப்பொழுது பாட இருக்கிறாங்க. எனவே நம்முடைய நேரம் இருப்பதனால அந்த பத்து பாடலையும் நம் ஓதுவாமூர்த்திகள் நமக்காக பண்ணோடு பாட இருக்கிறாங்க. இந்த பாட்டினுடைய செய்தியை நான் சொல்லிடுறேன். அவர் பாடுன்னு சொன்னோன்னு எப்படி பாடினார்? கொத்தார் மலர் குழலால் ஒரு கூராய் அடியவர் பால் மெய்த்தாயினும் இனியானை அவ்வியன்னாவலர் பெருமான் பித்தா பிறைசூடி என பெரிதாம் திருப்பதிகம் இத்தாரணி முதலாம் உலகு எல்லாம் உய்ய எடுத்தார். எப்படி பாடினாரா? இந்த பாட்டில் தாயினும் இனியானை சொல் பாருங்க, தாயினும் இனியானை அவர் பாடியிருக்கிறார். ஆக அந்த பண் அமைப்பு ஓதுவாமூர்த்திகள் பாட போகிறாரு, அவரே இந்த பாட்டையும் நமக்கு பாடி காட்டிடுவார். எனவே கொத்தார் மலர் குழலால் ஒரு கூராய் அடியவர்பால் மெய்த்தாயினும் இனியானை அவ்வியன்னாவலர் பெருமான் பித்தா பிரைசூடி என பெரிதாம் திருப்பதிகம் இத்தாரணி முதலாம் உலகெல்லாம் உய்ய எடுத்தார். அதே பண் அப்படியே முறையால் வரு மதுரத்துடன் மொழி இந்தள முதலில் குறையா நிலை மும்மைப்படி கூடும் கிழமையினால் நிறைப்பாணியின் இசைக்கோள் புணர் நீடும் புகழ் வகையால் இறையான் மகிழ் இசை பாடினான் எல்லாம் நிகர் இல்லான் என்று ஒரு நான்கு பாடலை அந்த அமைப்பிலேயே அமைத்திருக்கிறார். அந்த இசை குறிப்புகளையும் அந்த பாடலில் கொடுத்திருக்கிறார். இசை குறிப்பையும் பாடலுடைய பொருளையும் நாம் அடுத்த வகுப்பில் காணலாம். ஏன்னா ஓதுவாமூர்த்திகள் வந்திருப்பதனால இந்த பாடலை பெரிய புராண பாடலாகிய கொத்தார் மலர் குடலார் என்கிற பாடலை பாடி அவர் பித்தா பிரசூடி பதிகத்தை நமக்காக இன்று விண்ணப்பம் செய்ய இருக்கிறார்கள். நாம் பெற்ற தவம் நமக்கு அந்த சூழல் அமைகின்ற பொழுது நம்முடைய கல்யாண சுந்தரம் ஓதுவாமூர்த்திகள் இங்கு வருகை தந்திருப்பதனால இன்று பெருமான் இதுதாங்க நமக்கு நம்மை அறியாது நடக்க வருகிற சில அற்புத செயல்கள். இப்படி பெருமான் நம்ம அவரை நம்பி நிற்கும்போது முழுமையாக ஏதாவது ஒரு அற்புதத்தை அவ்வப்போது நிகழ்த்தி கொண்டே இருப்பார். இது ஒரு அதிசயம் கண்டாமே அற்புதம் அறியேனே என்று சொல்லி இப்போ நம் ஓதுவாமூர்த்திகள் அந்த பாடலை நமக்கு பெருமான் திருச்செவிக்கு விண்ணப்பம் சாற்றுகிறார்கள். திருச்சிற்றம்பலம்
குத்தார் மலர் குழலால் பொறு கூறாய் அடியவர் பால் மெய்த்தாயினும் இனியானை அவ்வியன் நாவலப்பெருமான் பித்தா பித்தா பிறை சூடி பித்தா பிறை சூடி எனப் பெரிதால் திருப்பதிகம் இத்தாரணே முதலாம் உலகெல்லாம் உயர்த்தார் பித்தா பிறை சூடி பெருமானே அருளான பித்தா பிறை சூடி பெருமானே அருளான எத்தான் மறவாதே நினைக்கின்றேன் மனதுன்னே எத்தாள் மறவாதே நினைக்கின்றேன் மனதுன்னே வைத்தாய் வெண்ணை தென்பால் வெண்ணெய் நல்லூர் அருள் துறையுள் வைத்தாய் வெண்ணெய் தென்பால் வெண்ணெய் நல்லூர் அருள் துறையுள் அத்தா உனக்கு ஆலாய் இனி அத்தா உனக்கு ஆலாயினி அல்லேன் எனலாமே 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 நாயன் பல நாளும் நினைப்பின்றி மனத்துண்ணே பேயாய் திருந்தித்தேன் பெறலாக அருள் பெற்றேன் வேயார் வெண்ணெய் தென்பால் வெண்ணெய் நல்லூர் அருள் துறையுள் ஆயா உனக்காலாயினி அல்லே நிழலாமே மண்ணே மறவாதே நினைக்கின்றேன் மனத்துண்ணே பொன்னே மனிதானே வைரம்மே பொருந்துதே மின்னார் வெண்ணெய் தெல்வால் வெண்ணெய் நல்லூர் அருள் துறையுள் அன்னே உன காலாயினி அல்லேன் எனலாமே முதியன் முதியேன் இனி பிறவேன் பெரின் மூவேன் பெற்றம் ஊர்தி கொடியேன் பல பொய்யே உரைப்பேனை குறிகொள்ளே செடிகார் வெண்ணெய் தென்பால் வெண்ணெய் நல்லூர் அருள் துறையுள் அடிகள் உமக்காலாய் இனி அல்லேன் எனலாமே பாதம் பணிவார்கள் பெரும் பண்டம் அது பணியாய் ஆதன் பொருளானேன் அறிவில்லேன் அருளாலா தாரார் வெண்ணெய் தென்பால் வெண்ணெய் நல்லூர் அருள் துறைகள் ஆதி உனகாலாயினி அல்லேன் எனலாமே தன்னார் மதிசூடி தழல் போலும் திருமேனி என்னார் புறமூன்றும் எரி உண்ண நகை செய்தாய் மன்னார் வெண்ணெய் தென்பால் வெண்ணெய் நல்லூர் அருள் துறையுள் அண்ணா உனகாலாயினி அல்லேன் எனலாமே ஊனாய் உயிரானாய் உடலானாய் உலகானாய் வானாய் நிலனானாய் கடலானாய் மலையானாய் தேனார் வெண்ணெய் தென்பால் வெண்ணெய் நல்லூர்
துறையுள் தேனார் வெண்ணெய் தென்பால் வெண்ணெய் நல்லூர் அருள் துறையுள் ஆனாய் உனக்காலாகினி அல்லேலாமே ஏற்றார் புறமூன்றும் எரி உண்ண சிலை தொட்டாய் தேற்றாதன சொல்லி திருவேனோ செக்கர்வானீர் ஏற்றாய் வெண்ணெய் தென்பால் வெண்ணெய் நல்லூர் அருள் துறையுள் ஆற்றாய் உனக்காலாகினி அல்லேலாமே மகிழ்வால் வலனேந்தி மறைவோதி மங்கை பங்கா மகிழ்வால் வலனேந்தி மறைவோதி மங்கை பங்கா தொழுவார் அவர் துயராயின் தீர்த்தல் உணதொழிலே தொழுவார் அவர் துயராயின் தீர்த்தல் உணதொழிலே செழுவார் வெண்ணெய் தென்பால் வெண்ணெய் நல்லூர் அருள் துறையுள் செழுவார் வெண்ணெய் தென்பால் வெண்ணெய் நல்லூர் அருள் துறையுள் அழகா உனகாலாயினி அல்லேலாமே அழகா உனகாலாயினி அல்லேலாமே காரூர் புன்னல் ஏதே கரை கல்லே திரை கையாள் காரூர் புன்னல் ஏதே கரை கல்லே திரை கையாள் பாரூர் புகழ் ஏதே பாரூர் புகழ் எய்தே திகழ் பல்மாமணி சிறூர் வெண்ணெய் தென்பால் வெண்ணெய் நல்லூர் அருள் துறையுள் ஆரூரண்யம் பெருமார்க்கு ஆரூரங்கம் பெருமார்க்கு ஆள் அல்லேன் எனலாமே ஆரூரங்கம் பெருமார்க்கால் அல்லேன் எனலாமே ஆரூரன் எம் பெருமார்க்கு ஆள் அல்லேன் எனலாமே திருச்சிற்றம்பலம் ஓம் சிவாய நம 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 வான்முகில் வழாது பெய்க மலிவலம் சுரக்க மன்னல் கொன்முறை அரசு செய்க குறைவிலாதுயிருள் வாழ்க நான் மறை அறங்கள் ஓங்க நற்றாவும் வேள்விமல்க மேன்மை கொள் சைவநீதி விளங்குக உலகம் எல்லாம் மேன்மை கொள் சைவநீதி விளங்குக உலகமெல்லாம் மேன்மை கொள் சைவநீதி விளங்குக உலகமெல்லாம் காவாய் கனகத்திரளே போற்றி கயிலை மலையானே போற்றி போற்றி திருச்சிற்றம்பலம்